14 வருஷமா ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அன்னைக்கு உங்க கையாலேயே எலுமிச்சம்பழ மாலையை கோர்த்து கடவுளுக்கு சாத்திட்டு வர்றீங்க. நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும். 14 வருஷத்துக்கு முன்னால பிரிஞ்ச என் குடும்பம் இந்த வருஷமாவது ஒண்ணு சேரணும். வெளிநாட்டுல இருக்கிற என் பொண்ணும் பேத்தியும் திரும்ப இந்த கிராமத்துக்கு வரணும். நீ சொன்ன மாதிரி டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிட்டேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உனக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டேன். ஆமா, உன் கிளாஸ்ல ஒரு இந்தியன் பையன் இருக்கால, அவன் பேர் கூட யாரு கொஞ்சம் டாலா இருப்பானே ஒரு பையன். அண்ணந்தா, மாமி, நீங்க சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். நான் யாரையாச்சும் லவ் பண்ணனா தானே? இல்ல செல்லம், படிப்பு முடிஞ்சிருச்சு. ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மாவுக்கு ஆசை இருக்கு. ஆனா உன் மனசுல யாரும், மாமி, நீங்க எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளதா பாப்பீங்கன்னு கான்பிடென்டா இருக்கேன். பேங்காக்ல வாழற கண்ணியமான தமிழ் குடும்பம் உங்க குடும்பம், உங்க கூட சம்பந்தம் வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கல்யாணத்தை இந்தியாவில் கோயம்புத்தூர் பக்கத்துல கொத்தமங்கலம் கிராமத்துல நடத்தணும். என்னாச்சு மேடம்? அபி, யாருமா இவங்களா? இந்த ஊருக்கு வரும்போதே இதெல்லாம் நடக்கும் நினைச்சேன். ஆனா நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என் பொண்ணுக்கு எந்த நிமிஷத்திலையும் எந்த ரூபத்திலையும் ஆபத்து வரலாம். மேனேஜர், மேடம், இமீடியட்டா போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க தான் முதல்ல தேர் எடுக்கணும்னு உத்தரவு போடுங்க, இல்லனா
உயிரே போனாலும் நான் எந்திருக்க மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்க எந்திரிக்கிறானோ? போலீஸ் இல்ல மிலிட்டரியே வந்து இறங்கினாலும் நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் இந்த ஊர்ல நடக்காது. முதல்ல ஒண்ணு பண்ணு, நல்ல கண் டாக்டர் போய் பார்த்து உன் கண்ணை செக் பண்ணிக்கோ. ஏன்னா நான் நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடக்க போகுது. அத கிட்ட பார்வை தூர பார்வைங்கிற பிரச்சனையே இல்லாம நல்லா தெளிவா பாக்கணும் இல்லையா? நீயும் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உன் இதயத்தை செக் பண்ணிக்க. ஏன்னா கல்யாணம் நின்னு போறப்போ அதை தாங்குற சக்தி உன் இதயத்துக்கு வேணும்ல. வரட்டுமா? ஏய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வண்டி எடுங்கடா. யாரும்மா இவரு உங்களே திட்டிட்டு போறாரு? நாம நவகிரகத்தை சுத்துறதுக்கு தானே இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதுக்குள்ள அந்த சனியே நம்மள சுத்த வந்திருக்கு. ஏமா, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இந்த ஊர்ல தான் என் கல்யாணத்தை நடத்தணும்னு அவசியம் என்ன இருக்கு? இருக்கு. பெரிய பருப்பு மாதிரி தலைவா, இவனுக்கெல்லாம் நீ போணுமா? நான் பாத்துக்கிறேன் தலைவா. அவன் கத்துக்குட்டி, அனுப்ப போறது சிங்கக்குட்டி. இனிமே குரு பட்டாக்கு தான். இதப்பார், நானும் அருவா போட்டேன், அதே மாதிரி நீயும் அருவா போட்டு. ஆ, கைக்கு கை. அடிக்க வந்தா அடிக்கணும், பேசாத. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, எதுக்கு என்ன அடிக்கிற? பலோன கத்தி காரணம்லாம் குத்தாது. கோயில் பார்க்கிங் கான்ட்ராக்டர் அவருக்கு போட்டியா நீ எடுத்தேன்னு அவரு தான் 10,000 கொடுத்து அடிக்க சொன்னாரு. அவன் 10,000 கொடுத்தா என்ன அடிக்கிறியே? நான் 20,000 தரேன், அவன் அடிக்கிறியா? இந்த சைஸ்க்கு எதுக்கு 20,000? 10,000 ரூபாய்க்கு மேல 1 ரூபா போட்டு கொடு. அடிச்சு துவைச்சு காய போட்டு அயன் பண்ணி உன் வீட்டிலே தொங்க விட்டுற. அப்ப நீ பணத்துக்காக எதுவும் நாள் செய்வியா? பணம் 10 செய்யும், அதை என்கிட்ட கொடுத்தா 11 செய்வேன். வந்து டாண்டா பொறுக்கி அடிக்க போறான் நொறுக்கி.
பழையோட்ட கம்பி எண்ணி கணக்கு பாட்டம் படிச்சாண்டா, மூஞ்சி மேல ஆசிட் ஊத்தி வேதியல் படிச்சாண்டா படிச்சாண்டா, ஊரு ஊரா சுத்தி சுத்தி பூலோகம் படிச்சாண்டா, நூறு தடவை ஜெயில் போய் வரலாறு படிச்சாண்டா, கையா கதை வெட்டி தலாண்டா, தனக்கு தனக்கு தானே ஒரு செல வச்சாண்டா, வந்துட்டாண்டா பொறுக்கி அடிக்க போறான் நொறுக்கி, வந்துட்டாண்டா பொறுக்கி பொறுக்கி அடிக்க போறான் நொறுக்கி, போக்கிருந்தா விஜய்டா வில்லன்னா அஜித்துடா, ரெண்டு பேரும் இவனுக்கு தோத்துடா, யார் இவன்? கனவுகள் தேங்கிய கண்கள், கருத்து சொல்ல துடிக்கும் உதடுகள், பார்ப்பதற்கு பட்டணத்து ஆள் போல் இருக்கும் இவன் இந்த பட்டிக்காட்டுக்கு பஸ் டிக்கெட் கூட எடுக்காமல் வர காரணம். லெட்ஸ் கோ பேக். இங்கிருந்து 235 கிலோமீட்டர் தள்ளி போனா அங்க உனக்குன்னு ஒரு மகாலட்சுமி இருப்பா, அவதான் உன் எதிர்காலமே. ஜோசியர் சொன்ன இந்த 235 கிலோமீட்டர் இதுதான். இங்க நான் தேடி வந்த மகாலட்சுமி எங்க? ஒருவேளை நான் தேடி வந்த மகாலட்சுமி பதினோரு மாசமா இருக்கும் போல இருக்கே. இவங்க ரொம்ப நேரமா பிரசவ வலின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கு கார்ல போன கூட 2 மணி நேரம் ஆகும். இப்ப என்ன பண்றது? அங்கே பாருங்க, இப்ப பாருங்க மேடம், அட்ட டைம்ல தாயையும் குழந்தையும் நான் காப்பாத்தி காட்டுறேன். இலவசம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு இவ்வளவு நாளா புரியல, ஆனா நான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன பாட்டி? என்ன தம்பி, பேரன் பிறந்திருக்கா? ரொம்ப சந்தோஷம், வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நீயே ஒரு பேர் வச்சிருக்க. நானே பேர் வைக்கணும்? ஓகே. ஆட்டோல பிறந்ததுனால மீட்டர்னு வைங்க. மீட்டர்
நீ ஏன் மூணு தடவை காதுல சொல்லி சொல்லிட்டா போச்சு, ரொம்ப பெருசா இருக்குது, அடுத்த சைடே தெரியுது. மீட்டர் மீட்டர் மீட்டர், இங்க இல்ல இங்க, இங்கயா? மீட்டர் 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 ஒரு ஆனா கூடிய சீக்கிரம் பாக்கலான்னு தான் வந்திருக்கேன். அப்படின்னா என் கூட வரீங்களா? மேடம் இல்ல இல்ல, என்கிட்ட செக்ரட்டரி வேலைக்கு வரீங்களான்னு கேட்டேன். அது யாரு? யோஹியா? எஸ் டியா. மேடம் இது யாரு, உங்க சிஸ்டரா? இல்ல, என்னோட ஒரே ஒரு டாட்டர் அபி. டாட்டரா? நாம தேடி வந்த மகாலட்சுமி இவதானோ? எப்படியாவது மடக்கிற வேண்டியதான். அட போடுப்பா, எவ்வளவு நேரம் யோசிப்ப, இதுக்குதான் இவ்வளவா? ஒன் கார்டு வர மாட்டேங்குது. ஹே மம்மி பொட்லங்கா. என்ன மேடம் இது, செக்ரட்டரியா வேலை கிடைச்ச உடனே நேரா ஆபீஸ் கூட்டு போய் கையில செக் புக் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்ன மார்க்கெட் கூட்டு வரீங்க, இது என்ன காஞ்ச புடலங்காயும் கறி போன கத்திரிக்காயும் சில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ராணி வந்தா அடி. பேங்காக்னு சொன்னீங்களே, அங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணுமே. அப்பா இருக்காரா? அவர் சின்ன வயசுல இறந்துட்டாரு. எப்படி அவர் சின்னதா இருக்கும்போது நீங்க பிறந்தீங்க செக்ரட்டரி? ஓ, இவங்க சின்னதா இருக்கும்போது அவரு போட்டுக்கிட்டாரு போல இருக்கு. பரவாயில்ல. இதை தவிர மீச வச்ச பெரியப்பா, ஒத்தக்கை சித்தப்பா, டாடா சுமோல வர்ற தாய் மாமே முறமாமே, இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? எங்க குடும்பத்துல ஆம்பளைங்களே கிடையாது. இனிமே நான் இருக்கும்போது நீங்க ஆம்பளைய பத்தி பேசவே கூடாது. அதான் நான் வந்துட்டேனே, இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மேல ஒரு துரும்பு பேங்காக்ல இருந்து வந்த குடும்பத்தை கொத்தமங்கலத்துல ஒரு கும்பல் விரட்டுதுன்னா சம்திங் ராங். நீ பணத்துக்காக எதையும் செய்வல, 50,000 ரூபாய் இருக்கு, சீக்கிரம் போய் என் பொண்ணை காப்பாத்து. மேடம் உங்களுக்கு எவ்வளவு சொத்து தரும்? ஏன் மேடம், கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு, அதோட விலை வெறும் 50,000 தானா? இந்த போதுமா, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, போய் என் பொண்ணை காப்பாத்து. ஆஹா, ஆளு ஹைட்டு வெயிட்டு ஃபைட்டு எல்லாத்துலயுமே ரைட்டா இருக்கானே. கொஞ்சம் உள்ள வந்தனா நான் அப்பிட்டு நம்ம அபிய கரெக்ட் பண்ணிட்டு இவன் ஹீரோ ஆயிடுவோம் போல இருக்க. அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு எங்கிட்ட வந்து விழுகானுங்க. பரவாயில்ல, பொருளை பத்திரப்படுத்தி வைப்போம், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஒன்று, ரெண்டு,
நெத்தில வைக்கிறப்பட்ட கையில வச்சிட்டு இருக்கான். இத பார்த்தா எப்படி இருக்குது, ரத்தம் குட்டுற மாதிரியே இருக்கு. அதுதான் எனக்கும் வேணும். கிளைமாக்ஸ்ல வர்ற ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியே இருக்கேன். பாடியையும் அதே மாதிரி ஆக்கலாம். அபி, மா, தேங்க் காட். ஆர் யூ ஆல் ரைட்? ஐம் ஆல் ரைட் மா, ரொம்ப தேங்க்ஸ். ஹே 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 ஹே, அபி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்கடா. நீங்களும் ஃபைட் பண்ணீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? அப்ப இங்க வேற யாராவது ஃபைட் பண்ணாங்களா? இவன் ஏதாவது ஃபன்னியா பண்ணானா? கொஞ்சம் என்ன பாத்தூசத்துல அழகு குத்துற மாதிரி குத்தி இருக்கிற. இப்ப வலிக்குதா? இல்ல இல்லையா? என்னப்பா இது, லாரியில கியர் போடுற மாதிரி போடுற. இப்போ இப்பவும் வலிக்கலையா? எதுக்காக உள்ளங்கையில இட்லி காட்டு? இப்ப வாச்சும் வலிக்குதா? இல்ல. என்னடா இது? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? தெரியலையப்பா. இத பார் கத்தி, எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த ஊர்ல பெரிய ஆபத்து இருக்கு. என் பொண்ணு கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதுகாப்பா நீ பாடிகார்டா இருக்கணும். என்னது, இவன் பாடிகார்டா? ரோட்ல பாடிய போட்டு துணியால மூடி வித்த காட்டுற மோடி மஸ்தா மாதிரி இருக்கிறான் இவன் எல்லாம் பாடிகார்டா? அப்ப நான் யாரு? என்னடா என்ன மிஸ்டர் மணி? மேடம், பாடிகார்டுக்கும் செக்ரட்டரிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓ கத்தி, உனக்கு மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். 25,000? ஐயோ, அதுக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாம விரல் விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. மேடம், ஒரு ரவுடிக்கு அதிகமா சம்பளம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே, ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? நான் பாட்டுக்கு தனி காட்டராஜாவா ஜாலியா இருந்தவன், என் விருப்பப்படிதான் இங்க இருப்பேன். என் சுதந்திரத்துக்கு இடைஞ்சல் வந்துச்சுன்னா போயிட்டே இருப்பேன். அப்பாடா, என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. மிஸ்டர் மணி, மேடம் மேல இருக்க ரூம்ல தங்குவீங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணிக்கு வரீங்களா? வேலை பாத்தியா? ஏன் கேக்குற? உடம்பெல்லாம் தொங்க விட்டுருக்கியா? அதான் கேட்டேன். அது என்ன சொன்ன? பேரு கத்தியா? அதனடா இது, பழம் வெட்டுறது எல்லாம் பேரா வச்சிருக்கிற. ஆமா, உன் பேர் என்ன? மிஸ்டர் மணி. கோயில் அதோட விட்டுறலாம். பள்ளிக்கூடம் போயிருக்கிறியா? செகண்ட் ஷோ நக்கலு. ஆமா, ஏதாவது ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கியான்னு கேட்டேன். டாக்டர். ஆ சார், டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன். எம்பிபிஎஸ்ல ஃபெயில் ஆயிட்டீங்களா சார்? 1 கிளாஸ்ல. இதானே என் ரூம். இவன் வில்லம் காலேஜ்ல பிஹெச்டி வாங்கினவன் போல இருக்கு. நம்மளோட விவரமானவனா இருக்கிறான், வாட்ட சட்டமா இருக்கிறான், ஃபைட் பண்றான். இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். விட்டா நாளைக்கு டூயட்டே பாடினாலும் பாடிடுவான். விட மாட்டேன். ஏன்னா ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்கவே கூடாது. இன்னைக்கு நைட்டே இவனை கிளப்பிடுறேன். போட சரக்கடிக்கிறானா? இடதுகால் எடுத்து வச்சு உள்ளவா. நான் சொன்ன ஆளு ரூமுக்குள்ளதான் இருக்கான். போனமா, காரியத்தை கச்சிதமா முடிச்சமா, ரிட்டர்ன் வந்தமான இருக்கும். ஏன்னா உனக்கு ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட் செட்டில்ட். சரி ஏஜென்ட். ஏஜென்டா? கையில காசு வாங்கிட்டா கஸ்டமரை திருப்திப்படுத்தாம வெளியே வரக்கூடாதுன்னு எங்க பாட்டி என்ன சொல்லி சொல்லிதான் வளர்த்தாங்க. உங்க பாட்டியும் ஒரு யா? அதுக்கு இல்லமா, உள்ள இருக்கிறது ஒரு முரட்டு காளை. என்னதான் மொரட்டு காலையா இருந்தாலும் என்ன பார்த்தா கண்ணு குட்டியா மாறிடுவாங்க.
மீர் எக்கடே வந்தடி நீ அகத்த போய் திருச்சி வர டீக்கே சோனிக்கே பீச்சே கே ஆஹா இக்கடே உன்னானு அகத்து போய் திருச்சி வரு டீக்கே சோலிக்கே பீச்சே அடடா மூணு லாங்குவேஜ் பேசுதே இத லோக்கல் சுமே இது நேஷனல் பெர்மிட் இருக்குதே டெஃபினட் ஆபரேஷன் சக்சஸ் மேடம் மேடம் கொஞ்சம் வெளியே வாங்க என்ன சத்தத்தையே காணோம் ஒருவேளை பேங்காக் காண்டி குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்துட்டாங்களா பேங்காக்ல எல்லாம் சகஜம் மேடம் மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க ரொம்ப அர்ஜென்ட் வாங்க ஏ மிட் நைட்ல வந்து எழுப்புற இந்த தேசத்துல மிட் நைட்ல எல்லாம் பல மசாலாக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது கோயில் மாதிரி வச்சிருந்தீங்களே இந்த வீட்டை அந்த கத்தி லாட்ஜ் ஆக்கிட்டான் என்ன மணி உளர்ற நான் ஒன்னும் உளரல உங்க பொண்ணுக்கு பாடி கார்டு அவனை வச்சுங்க ஆனா அவன் பாடிய யாரு காட்டிக்கிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க வாங்க இப்படிக்காதான் இப்படிக்காதான் மேடம் இப்படியே போகாதீங்க மனச கல்லாக்கிட்டு உள்ள போகு இன்னும் கொஞ்ச நேரத்துல கத்தி ஒரே விட்டு வெளியே போகுது நீ கத்தினா நான் புத்திடா என்ன மேடம் உங்க கண்ணு கலங்கி இருக்குது முடியெல்லாம் கரைஞ்சிருக்குது அந்த ரவுடி உங்களையும் இனிமே அந்த தம்பியை பத்தி தப்பா பேசுன உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் என்னடா இது உள்ள அவன் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கத இந்த அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு போகுது ஒருவேளை பேங்காக்ல இந்த ஃபேமிலியும் கொஞ்சம் கரப்டான ஃபேமிலியா இருக்குமோ என்னன்னு தெரியல இந்த அவன் பணம் ஏமா என்னம்மா ஆச்சு உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு உங்க பாட்டி சொல்லுச்சு இல்ல என் கொள்ளு பாட்டி சொல்லுச்சு எள்ளி ஓகிதி பூனை பாகிதி எள்ளி ஓகிதி பூனை பாகிதியா இது என்னடா புது பாசையா இருக்குது தம்பி மணி நீ சுட்ட தோசை எப்படி திருப்பி போட்ட பாத்தியா எப்படி திருப்பி போட்ட இப்படி ஏமா வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதுக்காக இந்த தொழிலுக்கா வர்றது ஒரு பொண்ணு வாழ்க்கை எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்ணுன்னு எங்க தங்கலட்சுமி மேடத்தை பார்த்து கத்துக்கோ தனி ஒரு மனுஷன் வெளிநாடு போய் வாழ்ந்து ஜெயிச்சு பல எதிர்ப்புகளை தாண்டி தான் பொண்ணு கல்யாணத்தை நடத்த அந்த ஊருக்கு வந்திருக்காங்களே என்ன பொறுத்தவரை அவங்க தங்கலட்சுமி இல்லம்மா தைரிய லட்சுமி இதானே நடந்துச்சு இப்ப நீ ஜெயிச்சிட்ட ஆனா இனிமே ஜெயிக்க விட மாட்டேன்டா இப்ப நீ தோத்துட்ட இனி எப்பவுமே தோத்துட்ட எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிருகத்தை நீ தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுட்டடா இதோ பார் இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கடா எண்ணி 24 மணி நேரம் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறடா அதுக்கு எதுக்குடா கேலண்டர் பார்க்கணும் வாட்ச் பார்த்தா தெரியாது லாஜிக்கா பேசிட்டு போறான் பரவாயில்ல மாது மேட்டர் கவுந்துக்குச்சு இன்னொரு சூது மேட்டர்ல உன்னை கவ்வறதுக்கு வந்துகிட்டே இருக்கண்டா கத்தி எதையாவது ஸ்டாப் பண்றதே உனக்கு பொழப்பா போச்சு பாட்டும் பரதமும் கூடி கொஞ்சம் குழாவி கும்மி அடிக்கும் எங்க கலை குடும்பத்துக்கு நடுவுல கோட்டா மாதிரி நீ யாரா இவங்க யார் தெரியுமா நாட்டிய பேரொழி பத்மனுடைய சிஷியை இவங்க யார்ட்ட கத்துக்கிட்டாங்க தெரியுமா சுரமியோட பெரியம்மா கிட்ட என்ன இங்கே வர நீ நான் யாரு தெரியுமா நான் வந்து சந்திரமுகியனுடைய பேயம்மா சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் சுரம் மாதா லயம் பிதா அண்டர்ஸ்டாண்ட் கேக்குறார்ல சொல்லு மா
வளையல மாட்டுறான், காலில் கொலுச மாட்டுறான், விட்டா தாலிய மாட்டிடுவான் போல இருக்கு. என்னன்னு கேளுங்க. கத்தி என்னப்பா இதெல்லாம்? மேடம், எனக்கு கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டா கொஞ்ச நாள் குழந்தை சத்தமும் கேட்கணும்னு கேட்பான், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். அடங்கு மேடம், உங்க பொண்ணை யாராச்சும் கடத்திட்டு போகும்போது வளையல் சத்தமும் கொலு சத்தம் கேட்கும்ல, அதை கேட்டு இதே காப்பாத்திடலாம்ல, அதான் மேடம் இப்படி பண்ண. உனக்கு 25,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னது தப்பு. கரெக்ட் மேடம், அப்பே சொல்ல, திஸ் இஸ் டூ மச் ஃபார் யூ. ஒரு 5,000-10,000 குறைச்சிருங்க. இல்ல மேடம், நியாயமா 30,000 இல்ல 40,000 கொடுக்கணும். இடைத்தேர்தல வர வச்சு ஜெயிப்பேன். கத்திய ரொம்ப கூறுப்பாக்காத, குத்திடும். நீயும் மணிய ஓவரா அடிக்காத, அதோட சத்தத்தை உன்னால தாங்க முடியாது. மேடம், டபுள் மீனிங்லயே பேசுறேன் மேடம். டபுள் மீனிங்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இதுல என்ன மேடம் டபுள் மீனிங் வரும்? என்ன விட்டுருக்கப்பா? ரொம்ப முக்கியம், அவன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிம்மதியா போச்சு. கொலுசு கட்டி விட்டு இத காப்பாத்து போறான். வாங்க வாங்க வாங்க, கொலுசு கட்டினா காப்பாத்திருவியா? இப்ப என்ன பண்ணுவேன் பாக்குறேன். கொலுசு சத்தம். ஆஹா, கத்தி சொன்னது கரெக்ட் தான். யாரோ அபிய தூக்கிட்டு போறாங்களே, அபிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. என்னடா இது, கொலுசு சத்தத்துக்கு மேல டிராக்டர் சவுண்ட் ஓவர்லாப் ஆகுது. இந்த நடுராத்திரில எவன்டா டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணி நடு வீட்டுக்குள்ள ஓட்டுறது? அடா பாவிகளா, டேய், மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு மல்லாக்கப்படுத்து குரட்டை விட்டு தூங்குறீங்களேடா. ஆஹா, இதுதான் நமக்கு சரியான சான்ஸ். இப்ப நாம போய் அபிய காப்பாத்தி கூட்டு வந்துட்டா, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, அபிங்கிற ஒரு மாம்பழம். என்ன, வெறும் கொலு சவுண்டு மட்டும் கேக்குது, அபி அலற சவுண்டு கேட்கலையே. வீட்டுக்கு இன்சைட்ல இருந்து அபிய தூக்கிட்டு வந்துட்டு என்ன பார்த்த உடனே அவுட் சைட் போற மாதிரி குத்த வச்சாடா உட்கார்ந்துருக்கற, விடமாட்டா உன்ன. எங்கடா என் அபிய பதிக்க வச்சு? என்னடா இது, உண்மையிலே நீ அவுட் சைடு தான் போய்கிட்டு இருந்தியா? ஆமா, இத்தனை பேர் என்னடா கையில சொம்போட சுத்தி நிக்கிறீங்க? யாராங்க மெம்பர் அடிச்சது? மெம்பரா? ஒட்டுமொத்தமா தான் ஆகி போவோம். ஒட்டுக்காவா? ஆமாடா, அவர் எங்க சங்கத்து மெம்பர். சங்கமா? ஆமாடா. மெம்பரா? ஆமாடா. அடா பாவிகளா, ஆகி போறது கூட அசோசியேஷன் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? ஏண்டா, கவர்மெண்ட் கிராமத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் கக்கூஸ் கட்டுறதுக்கு 1,500 ரூபாய் கொடுக்குதே, அது என்னடா பண்ணீங்க? சரக்கு அடிச்சோம்ல? சரக்கு அடிச்சிங்களா? அங்க சரக்கை ஏத்திக்கிட்டு இங்க வந்து சரக்கை இறக்கிக்கிட்டு இருக்கீங்களாடா? உருப்டா மாதிரி தான்டா உங்க கிராமம். டேய், ரொம்ப ஓவரா பேசுறீங்கடா. எல்லா தண்ணியும் ஏன் பேக்கிலேயே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, உங்க பேக்கை நீ எப்படா கழுவுவீங்க? ஆகா, அசோசியேஷன் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அதனாலதான் நீங்க புரண்டு படுக்கிற வரைக்கும் உங்களையே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அட்டகாசு நின்றேன்.
தாங்க நான் நின்றேன், அவள் அருகே சென்றேன், உன் பெயர் என்றேன், அவளே சிரித்தாள் உன் பெயர் சிரிப்பாயின்றேன், அவள் ஓடினாள் ஓடினாள் ஓடினாள், நான் தேடினேன் தேடினேன் தேடினேன், அவள் இறுதியில் எந்த இதயத்தில் வந்து ஒழிந்து கொண்டாள், அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அக்டோபர் மாதத்தில் அவளை நான் கண்டேன், அட்டகாசு புன்னகையில் அசந்த நான் நின்றேன், கவிதை கேட்டாய் நீ என்று சொன்னேனே, ஈரத்தில் கவிதை கேட்டாய் நான் என்று சொன்னேனே, ஓரத்தில் கவிதை கேட்டாய் நீ என்று சொன்னேனே, ஈரத்தில் கவிதை கேட்டாய் நான் என்று சொன்னேனே, மூன்றெழுத்தில் கவிதை கேட்டாய் காதல் என்று சொன்னேனே, நான்கெழுத்தில் கவிதை கேட்டாய் கண்கள் என்று சொன்னேனே, கவிதை கேட்டாய் இடகள் என்றேனே, ஆழத்தில் கவிதை கேட்டாய் இயலவில்லை என்றேன், அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அக்டோபர் மாதத்தில் அவளை நான் கண்டேன், அட்டகாசு புன்னகையில் அசந்த நான் நின்றேன். தீ பற்றும் பார்வை பார்த்தால் தீபாவளி தெரிகிறது, பிறவடிவில் நெற்றியை பார்த்தால் ரம்ஜானாய் தெரிகிறது, மற்றும் பார்வை பார்த்தால் தீபாவளி தெரிகிறது, பிறவழிவில் நெற்றியை பார்த்தால் ரம்ஜானை தெரிகிறது, நட்சத்திர புன்னகை கண்டால் கிறிஸ்மஸ் போல் இருக்கிறது, பித்திக்கும் பேச்சை கேட்டால் பொங்கல் போல் இனிக்கிறது, காவிரியில் அவள் குளித்தால் ஆடி பெருக்காகும், காதலியாய் அவள் கிடைத்தால் பண்டிகை என்னாலும், அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. கரெக்டாங்க 32 நிமிஷம் கழிச்சு நீங்க திரும்பி படுத்தீங்களா? ஒரு வழியா கை ரிலீஸ் ஆயிருச்சு, கொலுச மறுபடியும் அந்த அழகான காலில் மாட்டி விட்டுட்டு ஆள்ல போய் படுத்துக்கிட்டேன். இதுதான் டாக்டர் நடந்துச்சு. மடல் வாழை தொட இருக்க மச்சமோ. இந்தாங்கம்மா காஃபி. என்ன காலைய பாக்குற? இல்லம்மா, கொலுச கரெக்டா மாட்டிருக்கனான்னு பார்த்தேன். கொலுச நீ மாட்டினியா? ஆமாம்மா, வாசல் பெருக போகும்போது கத்தி என்னை கூப்பிட்டு அபியோட கொலுசு கீழே கிடக்கு, நான் ரூமுக்கு போனா தப்பாயிடும், நீயே போய் மாட்டி விடுன்னு சொல்லிச்சு. நீங்க எதுக்கு வந்தீங்க? 14 வருஷம் களி காரணம் நீ. நீங்க தப்பு பண்ணீங்க, நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன். தப்பு செஞ்சவன் தண்டனை நான் என்னம்னா எங்களை பொறுத்தளவுக்கு நீயும் தப்பு செஞ்சவன் தாண்டா. அப்போ தண்டனையை கொடுத்துருவோமா?
இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். அடேங்கப்பா, இந்த ஊர்ல எங்கெங்க போகணும்னு ஆசைப்படுறாளோ அங்கெல்லாம் கூட்டிட்டு கூட்டு போனா போச்சு. தேங்க் யூ மம்மி. என்ன ஊர்ல தண்ணியே பந்தது இல்லையா இருக்குது? பயப்படுறதுக்கு நாங்க ஒன்னும் பேய்பி சாசம் இல்ல, ரவுடி குடும்பமும் இல்ல. நான் உன் தாய் மாமா, உங்க அம்மா கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன். இது என் கசின், இது அவனுடைய வைஃப். இவர் உன் தாத்தா, அது உன் அத்தை, அவங்க உன் பாட்டி. உங்களுக்கு என் மேல உண்மையிலேயே பாசம் இருந்தா இப்படி தண்ணிக்குள்ள இருந்து தூக்கிட்டு வருவீங்களா? உன்னை பாக்குறதுக்காக நான் எத்தனை தடவை பேங்காக் வந்தேன் தெரியுமா? ஆனா உங்க அம்மா என்ன உன்னை பார்க்கவே விடல. இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட எத்தனையோ தடவை முயற்சி பண்ண, அப்ப கூட உங்க அம்மா நெருங்கவே விடல. அதனாலதான் அம்மா உரிமையோட கூட்டிட்டு வர வேண்டிய உன்னை இப்படி திருட்டுத்தனமா தூக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இந்த தாய்மாமனுக்கு வந்துருச்சு. அபி, நீ வந்துட்டா போதுமா, உங்க அம்மா பின்னாடியே வந்துருவா. எங்க அன்பா, நீ புரிஞ்சுக்க. இத பாருமா அபி, உங்க அம்மா உன்னை வயத்துல கருத்தரிச்சுப்பவே இந்த ஊருக்கே கிடை வெட்டி விருந்து வச்சோமா இந்த தாத்தா. அதுக்கப்புறம் எங்க மேல உள்ள கோபத்துல உனக்கு 3 வயசு இருக்கும் போதே உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு பேங்காக் போயிட்டா. அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் 14 வருஷம் என் பொண்ணையும் ஒன்னையும் பாப்பனா பாப்பனான்னு துடிச்சுக்கிட்டு இருந்தது கிழவ மனசுக்கு இன்னைக்கு தாண்டா ஆறுதல் கிடைச்சிருக்கு. முதல்ல மிரட்டி பாத்தீங்க, அது முடியலன்னதும் சென்டிமெண்டா பேசி என்ன லாக் பண்ண பாக்குறீங்க இல்ல? கிட்ட வராதீங்க. ஐயோ, கிட்ட வராதீங்க. அபி, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாத அபி, கிட்ட வராதீங்க. அபி வாடி, வேண்டாம் வந்தீங்க, வேண்டாம் அபி, கிட்ட வராதீங்க. அபி அபி வேண்டாம். அவங்க வீட்ல ஆம்பளை இல்லாம இருக்கலாம், ஆனா காவலுக்கு இந்த நன்றி உள்ள நாய் இருக்குதுரா. மம்மி, அடடே வாங்க மச்சான், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயமா வந்தீங்க? நம்ம ஜாதிகார பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல 10வது வரைக்கும் தான் இருக்கு. அதை +2 வரைக்கும் ஆக்குறதுக்கு பர்மிஷன் வேணும். அந்த ஸ்கூல்ல முறையா ஒன்றும் வசதி வாய்ப்பு இல்லையே. இடையில என்னன்னா பர்மிஷன் கொடுங்க, 4 கூரை கொட்டாயை போட்டு ஆரம்பிச்சிருவோம். முறையான வசதி வாய்ப்பு இல்லாத எந்த ஸ்கூலுக்கும் சட்டப்படி எங்களால் பர்மிஷன் கொடுக்க முடியாது. சட்டப்படி கொடுக்க வேண்டாம், சைட்ல ஏதாவது வாங்கிட்டு கொடுக்கலாமே. மிஸ்டர் பால் பாண்டே, மனசையும் கையையும் சுத்தமா வச்சிருக்கோம் தான் அந்த காமராஜ். பொண்டாட்டியோட அண்ணங்கிற ஒரே காரணத்துக்கு அவனை சும்மா வர்றேன். மரியாதை, வெளியே போ. நான் ஒன்னும் இங்க உறவு கொண்டாட வரல, லஞ்சமே வாங்க மாட்டேன்னு சொன்ன உன் புருஷன் கரப்ஷனே இல்லாத கராரான கலெக்டர் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அந்த ஜாதி பயலுக ஸ்கூலுக்கு +2 பர்மிஷன் கொடுத்துருக்கான். இதுல 10,01,000 ரூபாய் இருக்கு. இத வாங்கிட்டு நம்ம ஜாதி ஸ்கூலுக்கும் பர்மிஷன் கொடுக்க சொல்லு. என்ன தகராறு பண்ணே வந்திருக்கியா? முறையில்லாத எந்த விஷயத்துக்கும் நான் பர்மிஷன் கொடுத்ததே கிடையாது. வாங்குற லஞ்ச பணத்தை பொண்டாட்டி கிட்ட கொடுக்காம வெப்பாட்டி கிட்ட கொடுக்கறியா? நிறுத்துனே,
ஜாதி வெறிங்கிற சாக்கடையில கேவலமா குளிக்கிறவ நீ ஏன் புருஷன குறை சொல்றியா? வெளியே போ, போ வெளியே. டேய், அன்னைக்கு அந்த ஜாதிக்காரன் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சிட்ட, இப்போ என் தங்கச்சி வாயாலேயே என்ன வெளியில போ சொல்லிட்ட. டேய், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. பதினாலு வருஷமா கட்டி காப்பாத்தின பொக்கிஷம் இன்னைக்கு எங்கேயும் என் கையை விட்டு போயிடுமோன்னு பயந்துட்டேன். அதை திருப்பி என்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். இந்தா 10 லட்ச ரூபாய் செக். வேணாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். பேசின காசுக்கு மேல 10 பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுங்கிறது என்னோட பாலிசி. ஏன் கத்தி, இது உனக்கு ஓவரா தெரியலையா? ரோட்ல 1 ரூபாய் காசு துருப்பிடிச்சு கிடந்தாலும் அதை எடுத்து தேய்ச்சி தேய்ச்சி 4 பீடி வாங்கி அடிக்கிறவன் நீ. அந்த அம்மா கொடுத்த 10 லட்ச ரூபாய் செக்க பொசுக்குன்னு வேணான்றீங்க? ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்க. அம்மாவோட சொத்து மதிப்பு 20 கோடி இருக்கும்னு நான் சொல்றேன், 10 கோடி தான் இவன் சொல்றான். உண்மையில எவ்வளவு தேரும் சார்? நீங்க ரெண்டு பேரும் சொன்னது தப்பு. அம்மாவோட சொத்து 5000 கோடி. அந்த 5000 கோடி ஜாக் பாட் அடிக்க போறவன் அபிய கட்டிக்க போற மாப்பிள்ள. எவனோ அடிக்க போறத நம்ம அடிச்சாங்க. கண்ணு ரெண்டும் பறக்க வைக்கிற கதாடி அத்தாடி அடிடி அத்தாடி உன் கண்ணு ரெண்டும் பறக்க வைக்கிற கதாடி அத்தாடி அடி அத்தாடி எனக்கு அத்த என்ன அது உங்க அத்தாடி உங்க தெருவில் நாலரை மணிக்கு வந்துன்னு கேட்டா உனக்கு சம்மதம் உண்ணா பட்ட கோடி போல கட்டு போயிட்டா. அடி உங்க தெருவில் நாலரை மணிக்கு வந்துன்னு கேட்டா உனக்கு சம்மதம் உண்ணா பட்ட கோடி போல கட்டு போயிட்டா. அத்தாடி அடி அத்தாடி ரெண்டும் பறக்க வைக்கிற கத்தாடி. கடையில எழுந்து போட்டு கடனை உடனே வாங்கிக்கிட்டு கடையில எழுந்து போட்டு காத்திருப்போம் காமாட்சி உன்னை காலேஜிக்கு அனுப்பி வைப்போம் காமாட்சி. நீ டாட்டாவ காட்டுறியா பேட்டாவ காட்டுறியா லேட்டாக புரிஞ்சிடடி காமாட்சி எனக்கு லேட்டாக புரிஞ்சிடடி காமாட்சி. உங்க தெருவில் நாலரை மணிக்கு வந்து நீ கேட்டா உனக்கு சம்மதம் உண்ணா பட்ட கோடி போல கட்டு போயிட்டா. அத்தாடி அத்தாடி கண்ணு ரெண்டும் பறக்க வைக்கிற கத்தாடி அத்தாடி அடி அத்தாடி உன் கண்ணு ரெண்டும் பறக்க வைக்கிற கத்தாடி. ஆத்தா அது உங்க அம்மா, ஆத்தா அது உங்க அம்மா, ஆத்தா அது உங்க அம்மா, ஐயோ ஆத்தா அது உங்க அம்மா. அப்பங்கிட்ட மீட்டர் போட்டு ஓட்ட வைக ஓட்டிக்கிட்டு அப்பங்கிட்ட மீட்டர் போட்டு ஓட்ட வைக ஓட்டிக்கிட்டு ஓட்டடுக்கு கூட்டி போன மீனாட்சி நீ ஓனருக்கே ரூட்டி விட்ட மீனாட்சி. நீ இட்டியா இருக்கேன்னு சட்டுனியா ஓட்ட வந்தா தோசா போட திருப்பி புட்ட மீனாட்சி கல்லு தோசா போட திருப்பி புட்ட மீனாட்சி. உங்க தெருவில் நாலரை மணிக்கு வந்து நீ கேட்டா உனக்கு சம்மதம் உண்ணா பட்ட கோடி போல கட்டு போயிட்டான். ஏ அத்தாடி அடிடி அத்தாடி உன் கண்ணு ரெண்டும் பறக்க வைக்கிற கதாடி அத்தாடி அடி அத்தாடி எனக்கு கோடி சொத்து எனக்கே வந்துடும், அதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு. ஆண்டவா,
அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆள் அடிச்சிட்டு எனக்கு மொத்தமா 5000 கோடி கிடைக்கணும். அதுக்கு அந்த அபி எனக்கு கிடைக்க நீதான் அருள் புரியணும். அடா பாவி, நந்தி மாதிரி நீ ஏன்டா குறுக்க வர்ற? நீயும் அபிக்கு ட்ரை பண்றியா? ஆள் ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு அபி என்ன கோயில் சுண்டலாடா? இதோ பார், காவல் காக்குற வேலையை மட்டும் இந்த கத்தி பாக்கட்டும், காதலிக்கிற வேலைய இந்த புத்தி தான் பாப்பான். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? இந்த புத்திக்கும் கத்திக்கும் நடுவுல ஒரு சுத்தி வந்துட்டு இருக்கு. சுத்தியா? ஆமா, பேங்காக்ல இருந்து ஒரிஜினல் மாப்பிள்ள வரா, அவனதான் அபிக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. இன்னொரு தேர்ட் கேரக்டர். ஆமா, அவனை பேட் கேட்டராக்கி துரத்துறதுதான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும். அதுக்கப்புறம் அபி இந்த கத்திக்கா அந்த புத்திக்கான்னு நமக்குள்ள முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, என்ன சொல்றீங்க மாப்ள? பொண்ணை இன்னும் நீங்க நேர்ல பாக்கலையா? போட்டோ கூட பாக்கலையா? ஏன் நேர்ல பார்த்தா அந்த கேக் போகக்கூடாது இல்லையா? ஓ, நீங்க இப்படி டிஃபரெண்டா இருக்கிறது எனக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். That girl? அதாங்க கல்யாண பொண்ணோட அம்மா. அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்த்தாலே தெரியல, கண்ணில் காதலோட கையில் பூவோட உன்னையே ஏக்கமாக பார்க்கும் போதே அதுதான் உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற பொண்ணுன்னு. போ, கண்ணோடு கண் பேசு, காதல் வலைவீசு, அதில் கிடைக்குமாப்பா காமரசம் என்னும் ஜூஸு ஜூஸு ஜூஸு. என்னடா பசுவை கண்ணுங்கிற, ஒன்றுமே புரியல. அதனாலதான் நீ கத்தி நான் புத்திடா. நேரா போவான், அம்மா கிட்ட பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே டைலாக் கொடுவான். அது சூடு பார்ட்டி, அதோட நிச்சயதார்த்தம் ஸ்டாப்பு, மாப்பிள்ளைக்கு ஆப்பு, நாம ரெண்டு பேரும் டாப்பு. ஹாய், வெல்கம் டு இந்தியா. வெரி நைஸ். தேங்க் யூ. நான் பூவ சொல்லல. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இந்தாங்க காஃபி. தெரியல. சரி கொடு. காஃபி மட்டும் தானா விருந்து இல்லையா? வை நாட், மத்தியானமே விருந்து தான். மத்தியானம் மட்டும் தானா, வாழ்க்கை பூரா இல்லையா? ஃபோர், இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ தேங்க் யூ. த்ரீ, நீங்க உங்க ஃபேஸ பால்ல கழுவுறீங்களா? இல்லையே, தண்ணில தான். டூ, அது எப்படி உங்க ஃபேஸ் பட்டர் மாதிரி பளபளன்னு இருக்கு? ஒன், உங்களுக்கா ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு தானே? அவங்களுக்கா? நோ நோ, உங்களுக்கு. எனக்கா? எனக்கு எதுக்கு? அவளுக்கு கொடுங்க. ஏய், நீங்க சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நானா கிண்டல் பண்றேன்? நீங்க தான் கிண்டல் பண்றீங்க. நான் அவளை கூப்பிடுறேன். அபி, என்ன வேலைக்காரி வரா? வேலைக்காரியா? மாப்பிள்ள? மாப்பிள்ளையா? நீங்க என்ன எதுக்கு மாப்பிள்ள கூப்பிடுறீங்க? ஆமா, நீங்க தான் மாப்பிள்ள. இது அபி. அப்ப நீங்க? நான் அபியோட அம்மா. இதான் என் பொண்ணு அபி. அபியா? இந்த டியூப்லைட் ரொம்ப லேட் ஆயிருக்கப்பா. நான் இவ்வளவு நேரம் நீங்க தான் பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருந்தேன். பொண்ணா? நானா? போங்க மாப்ள. மேடம், மேடம், பேங்காக் மேடம், மேடம், யூத் மேடம். பாட்டியை பியூட்டின்னு சொன்னதும் லூட்டி அடிச்சுட்டு போகுது பார்த்தியா? இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தால் இந்நேரத்துக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மைதா மாவு இந்த கோதுமை மாவை பற்றி சொன்ன உடனே கோவிச்சுக்கணும்னு பார்த்தா வெக்கப்பட்டு உள்ள ஓடுது. ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? நீ இந்த மிமிக்ரி பண்ணவும் வாய்ஸ் பார்த்து பேசவும் தான் என் லாய்க்கு. பிளான் வந்தால் கோட்டை விட்டுரு. இங்கே பார், என்னுடைய அடுத்த பிளான் என்னது? சூப்பர் பிளான்ரா. கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். மணவினைகள் யாருடனோ
ஆயவனின் விதி வகைகள் விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள் கடல் தாண்டி வந்தவன் தான் கிளப்பியதோ கடுப்பலைகள் கடுப்பலைகள் கிளப்பியதை முடிப்பதிந்த துடுப்பலைகள் மௌத்தார்கள் வாசிச்சுக்கிட்டே இப்போ ஒருத்த மௌத்தாக போறேன் வேலை பாப்பா வெற்றி நமது நமது கத்தி என்ன காப்பாத்தா எனக்கு நீச்சல் தெரியாதுடா எனக்கு மட்டும் தெரியுமா என்ன நானே எப்படி தப்பிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன்டா மூன்று முடிச்சு படத்தை பத்தி சொன்னேன் டைரக்டர் பாலச்சந்திர பத்தி சொன்னேன் ரஜினியை பத்தி சொன்னேன் கமலை பத்தி சொன்னேன் உனக்கு நீச்சல் தெரியாது ஏன்டா சொல்லல நீ கேட்கவே இல்லையே நான் நிறைய தண்ணி உள்ள இறங்கிருக்கேன் ஆனா நான் தண்ணிக்குள்ள இறங்கவே இல்ல ஆனா பாவி பாடையில போற நேரத்துல உனக்கு பஞ்ச டைலாக்காடா மாப்பிள்ள சார் மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள் கிராமத்துல பிறந்தவா ஒரு ஸ்விமிங் தெரியாதோ நீ ஒரு பாடிகார்டா ஒரு பாடிகார்டுனா ஹார்ஸ் ரைடிங் ஸ்விமிங் கத்துக்கணும் நீங்க ரெண்டு பேரும் வேஸ்டா வீட்டுக்கு வர முன்னாடி ஸ்விமிங் கத்துட்டு வரணும் இல்லன்னா தள்ளிடுறா மைண்ட் இட் பாரா ஆளை க்ளோஸ் பண்ணலாம்னு பார்த்தா இவன் நமக்கே ஐடியா கொடுத்துட்டு போறான் எல்லாம் ஒண்ணால என்ன சொந்தமா யோசிக்க வக்கு இல்லாம பழைய படத்துல சுட்டா இப்படிதான் சொதப்போம் நானாவது பழைய படத்துல இருந்து ஒரே ஒரு சீன் தான் சுட்டேன் அவன் மொத்த பழைய படத்தையும் சுட்டுவிட்டு புது டைட்டில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க ஆனா ஒண்ணு நாம ரெண்டு பேரும் தொப்பலா நினைஞ்சதுலயும் நம்ம தன்மானம் காப்பாத்தப்பட்டிருக்கு எப்படி எப்படின்னா பயத்துல நான் பாத்ரூம் போயிட்டேன் அதை அவன் கண்டே பிடிக்க முடியல நிகழும் மங்களகரமான சர்வதித் வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி திரு சோமசேகர் விஜயா தம்பதியினரின் குமாரன் ரகுவிற்கும் தெய்வ திரு காமராஜ் தங்கலட்சுமியின் குமாரி அபினியாவிற்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது சுபமஸ்து தட்ட வாங்க வேண்டியது நான் இந்த பொண்ணு மருமகளா வர வேண்டியது என் வீட்டுக்கு தான் ரெண்டையும் மாத்த யாராலையும் முடியாதுமா என்னங்க யார் அவரு எதுக்கு பிரச்சனை பண்றாரு அது வந்து வேற ஒண்ணு இல்லைங்க அவரு பையனுக்கு என் பொண்ண மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு கேட்டாரு சாரிங்க என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கூட என்ன தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்காரு ஐயா நான் ஒன்றும் சும்மா தொந்தரவு பண்ணல அவ என் கூட பிறந்த தங்கச்சி அவ பொண்ணு என் பையனுக்கு முர பொண்ணு ஆமா நான் அவருக்கு தங்கச்சி அவர் எனக்கு அண்ணன் தான் அதுக்காக முர பையனை முர பொண்ணு தான் கட்டணும்னு ஏதாவது புது சட்டம் வந்திருக்கா இத பாருங்க என் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு சார் மரியாதை இங்க போயிருங்க இல்ல நான் போலீஸுக்கு போன் பண்ணிவிடுதா இருக்கும் போலீஸுக்கு போன் பண்றியா என்னடா சொன்ன பால் கொள்கட்ட என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவே செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வருவேன் நான் பேச வந்தது அங்க தெருவுல போற பொறுக்கி கிட்ட இல்ல என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க கவனிக்கடா இவனை எவனாச்சும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க மொசைக் தர மாதிரி பல பல இருக்கிறவங்க ஐயாவோட மூஞ்சி முனியாண்டி விலாஸ் முட்டை புரோட்டா மாதிரி கஜக் 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 அம்மா நீங்க தட்ட மாத்துங்கம்மா இவனை நான் பாத்துக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இன்ஜெக்ஷன் வாங்க வாங்க
அப்பா ஈஸ்வரி தங்கம் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா. என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு ஒண்ணுன்னு அடிச்சு போட்டு ஓடியாந்த பாரு, அதுதான் ரத்த பாசம்ங்கிறது. இவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், என் தங்கச்சி எப்படி என் கூட சேர்ந்துருவான். அது எனக்கு நடந்துருச்சு. என் மேல உள்ளக்கும் தீந்துருச்சாமா. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நீ குறிச்ச அதே தேதியில என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பிரிஞ்சிருந்த நம்ம உறவை ஒன்னு சேர்க்கலாமா? என்னம்மா நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இவனை காப்பாத்தினது கூட பிறந்த பாசத்துக்காக இல்ல, இவ என் கூட போட்ட சவால நான் ஜெயிக்கிறதுக்காக. என் பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்னு தான் உன் உயிர் மேல இவ்வளவு அக்கறை காட்டின. கல்யாணத்துக்கு அவசியம் வந்துரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உயிரோட இருந்தாலும் போனந்தான். விடுஞ்ச கல்யாணம், நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தர் மாப்பிள்ளையா இருந்திருக்கணும். ஆனா ரெண்டு பேருமே ஏன் இப்படி மலையூர் மம்பட்டியா மாதிரி ஆனோம்? எல்லாம் ஒண்ணு. கவலைப்படாத, காலையில வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு புது ஐடியா பிடிக்கட்டுமா? அதெல்லாம் ஒரு வெங்காயம் வேண்டாம். நான் அந்த மாப்பிளை போட்டுலாம் முடிவு பண்ணிட்டேன். சூப்பர். எங்க அந்த வெள்ளலி? 1000 ஜன்னல் 940 கதவு வச்சு கட்டிருக்காங்க. இதுல எங்க போய் அந்த வெள்ளலியை பிடிக்கிறது? நீ அந்த உங்க தெரிஞ்ச இந்த உங்க தெரியும். ஓகே, இங்க கிடக்கு. ஐயோ மிஸ்டானே, இன்ன கல்யாணம் கூட ஆகலையே. ஆகா, என்னாச்சு? என்ன ஆள் பார்க்கறது என்னமோ அழகா இருக்கீங்க, ஆனா உரைச்சியே இல்லாத ஒரு ஜடம்னு சொல்றாங்க. அப்படியா சொன்னா? ஆமா, ஊர்ல இருந்து வந்து ஒரு வாரம் ஆச்சு, இந்த ஆள் ஒரு கிஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் ஒரு கில்லு கொடுக்க மாட்டேங்கிறான். அவங்களுக்கு நீங்க ஆம்பளையானே டவுட்டா? இப்ப நான் கொடுக்க போற உமாலாவா அம்மா நான் கட்டலாம், நான் என் அம்மாக்கே பொறுக்கலாம். அப்படி போடுங்க அப்பு, நீங்க மாடி போங்க, உங்க ஜோடியை நான் அனுப்பிச்சுக்கிறேன். மாப்பிள்ள சொல்றாரு, பாங்காக்ல இருக்கும் போதே எனக்கு அபி மேல ஒரு கண்ணு, அங்க அவ ஒர்க் அவுட் ஆகல, அதனாலதான் இந்தியாவுக்கே வந்தேன். ஆனா இங்க கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு நைட்டு மொட்டை மாட்டுல வச்சு அபிய முடிச்சிருவேன், நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லயே பாங்காக்கு பறந்துருவேன் என்கிட்ட சொல்றாரு. மேடம் டவு 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 டவு. மாப்பிள்ள இப்ப எங்க இருக்காரு? கம் ஆன் கம் ஆன், இன்னும் வரலையே. ஆம்பளை இல்லைன்னு சொன்னா வா, நான் யாரு நான் காமிக்கிறேன், வா வா வா. இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேக்குறாங்கல்ல, சொல்லுடா. என்னதான் நடந்ததுன்னு சொல்லி தொலையண்டா. என்ன எதுக்கு எடுத்தாலும் கத்திய கத்திய பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா நடந்த அந்த சம்பவத்துக்கும் இந்த கத்திக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஆமா மேடம், எனக்கு இந்த ஐடியா சொல்லி கொடுத்ததே கத்தி தான். ஆள் மாறி. என்ன ஆள் மாறி? பெசாம இருடா. வெளியப்போ. இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்ல. இந்த வீட்டுடைய நான் போயிடுறேன் மேடம். கிளம்பு.
போறதுக்கு முன்னாடி மேடம், உங்க உப்பத்தினதுக்காக ஒரு தப்ப சொல்லிட்டு போயிடுறேன். என்ன மணி? மேடம் கிட்ட இந்த ஆட்டைய போட்டியே, அந்த தங்க நெக்லஸ் அதை எடுத்து கொடுத்துருப்பா. அவங்க கிட்ட இருந்து நான் ஆட்டைய போட்டேன், சும்மா விளையாடுறாங்க. அவன் பேண்ட்ல வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துரு. பேண்ட்ல வச்சிருக்கா? எங்க பேண்ட்ல வச்சிருக்கேன்? இதோ பாருங்க மேடம். ஐயோ அம்மா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. சத்தியமா சொல்றேன், இது எப்படி என் பேண்ட் பாக்கெட்? அப்பல உன் புத்தி தெரிஞ்சுதான் உனக்கே தெரியாம நெக்லஸ் உன் பாக்கெட்ல போட்டு வச்ச. உன் குத்து உள் குத்து, என் குத்து கும்மா குத்து. மேடம் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம்? ரெண்டு பேரும் வெளிய போங்க, போங்க. மணி மேடம், இல்ல நீங்க மனசு மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். என்னமா புடுங்குது மேடம்? நடந்து நடந்து போச்சு, வாங்க வேலையை பார்ப்போம். வாங்க 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 வாங்க. கத்தி மேடம், எதுக்கு இங்க வந்த? அது வந்து பிரச்சனை பண்ண போறியா? இல்ல மேடம், கல்யாணத்துல எல்லாமே இருந்து பாத்துக்க சொன்னீங்க, எல்லாமே தான் இருக்க முடியல. கல்யாணத்து ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு போயிடறேன். ஷட் அப். நல்ல நாளதுமா போலீஸ் எங்க வரவழைக்க வேண்டாமே பாக்குறேன். மரியாதையா போயிடு. நான் என்ன சொல்றேன்னா மேடம், மேடம் என்னங்க என்ன மாப்பிளைய காணுமா? என்ன சொல்றீங்க? நல்லா தேடுனீங்களா? நல்லா தேடி பார்த்தாச்சு. எங்க போயிருக்காரு? போறாங்க மேடம், கல்யாண வேலையை பாருங்க, முகூர்த்த நேரத்துக்குள்ள மாப்பிள்ளையோட வர. நீங்க எல்லாம் யாரு? எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன எதுக்குள்ள வரீங்க? மாப்பிள எங்களுக்கு எதிரி பால் பாண்டி, அவனுக்கு எதிரி உனக்கு மாமியார வர போற தங்கலட்சுமி. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பால் பாண்டி பல வழியில முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப நாங்க உன்னை கொன்னுட்டு பழி அவன் மேல தூக்கி போட போறோம். ஆடு மாதிரி கத்தாம கண்ணை இறுக்கி முடிக்க ஈஸியா விட்டுறேன். Oh!
வேணா அப்புறம் பேசிக்கலாம். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு மேடம். மாப்பிள வாங்க காலி கட்டி. சாரி மேடம், இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சொல்றீங்க? ஒரு பொண்ணுக்கு பையனுக்கு நடக்கிற சாதாரண கல்யாணம் இல்ல இது. ஒரு அண்ணனுக்கு தங்கச்சிக்கு நடக்கிற 14 வருஷம் யுத்தம். இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எங்க அண்ணன் எந்த பிரச்சனை பண்ண மாட்டாரு. செஞ்சு உங்க மகனை தாலி கட்ட சொல்லுங்க. சாரி மேடம், நடக்காது. வட போலாம். மாப்பிள்ள மாப்பிள, நான் உயிரை காப்பாத்துனதே எங்க அம்மா மானத்தை காப்பாத்ததான் மாப்பிள. நீங்க முதல்ல தாலி கட்டுங்க, எல்லாமே சரியாயிடும். இல்ல கத்தி, உனக்கு உங்க அம்மா மானம் எவ்வளவு முக்கியமோ எனக்கு என் பெத்தவங்களுக்கு வார்த்தை அவ்வளவு முக்கியம். சாரி சார், சார் சார், நீங்களே சொல்லுங்க சார். மாப்பிள மாப்பிள, அவசரப்படாதீங்க மாப்பிள. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நினைச்சு பாருங்க மாப்பிள. ப்ளீஸ் மாப்பிள மாப்பிள மாப்பிள. சார் சார் சார், வயசுல மூத்தவர் சார். நீங்க உங்க கால வளர்க்கறீங்க, சின்ன வாழ்க்கை அழிச்சிடாதீங்க சார். சார் தயவு செய்யுங்க சார். வணக்கம் சிஸ்டர். ஏன் கண்ணு முன்னாடியே உன் பொண்ணு கல்யாணத்தை இதே ஊர்ல நடத்தி காட்டுறேன்னு நீ சபதம் போட்டிய, இப்ப என்னாச்சு? என் தங்கச்சி இப்ப கூட ஒண்ணு குறைஞ்சு போயிடலாமா? என் பேரு எம்பிஏ படிச்சுட்டு பக்கத்து கிராமத்துல பொறுப்பான உத்தியோகத்துல இருக்கிறான். ஒரு போன் போட்டேன் போதும், உடனே ஓடி வந்துருவான். இதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாமா? இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில காக்காவுக்கு நரிக்கும் கூட கல்யாணம் நடக்கலாம். ஆனா நீ சொல்றது நடக்காது. இவ்வளவு சொல்லியும் சும்மா வரட்டு பிடிவாதம் பிடிக்காத. கல்யாணம் நின்னு போச்சு, பேங்காக் பையனும் ஓடி போயிட்டான், என் பையனையும் வேண்டாங்கிற இந்த நிலைமையில உன் பொண்ணு கழுத்துல யார் தாலிய கட்டுவா? உன் சைடுல இருக்கிற ஒரே ஆம்பளை இந்த பொறுக்கி பையதான். யோ கத்தி, உன் ஸ்டேட்டஸுக்கு ஒரு பொறுக்கிக்கு பொண்ணை கொடுக்க முடியுமா? அவங்க வீட்டுல ஆம்பளை இல்லாம இருக்கலாம், ஆனா காவலுக்கு இந்த நன்றி உள்ள நாய் இருக்குதுரா. நீங்க தட்ட மாத்துக்குமா? இந்த தருதலைய நான் பாத்துக்கிறேன். சார் சார் சார், வயசுல மூத்தவர் சார். நீங்க உங்க கால விழுறேன். என் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டு. மேடம் கட்டுன்னு சொல்றேன்ல. மேடம் நீங்க ஏதோ கோபத்தை சொல்லிருக்கீங்க. நீங்க எங்க, நான் எங்க? மேடம் நீதான் அடிக்கடி நான் உங்களுக்கு நன்றி உள்ள நாயின்னு சொல்வேல, அது உண்மைனா தாலிய கட்டு. நான் நாய் தான் மேடம், ஆனா இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கத்தி. நீ சொன்ன மாதிரி 5000 கோடி வழி பறந்துருச்சு. ஓவர் ஆக்ட் பண்ணாம சீக்கிரம் தாலிய கட்டு. மேடம் இங்க நடந்ததெல்லாம் நானும் பாத்துட்டு தான் இருந்தேன் மேடம். இது உங்க மான பிரச்சனை தான். உங்க சவாலையும் நீங்க ஜெயிக்கணும். ஆனா கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய காணும். அதனால உங்களுக்காக மேடம் உங்க பொண்ணு நான் கட்டிக்கிறேன். மேடம் அம்மா என்னம்மா அது? அபி உனக்கு தெரியும்ல, அம்மா எது செஞ்சாலும் ஓ நல்லதுக்கு தானே செய்வேன். அதுக்காக இந்த மாதிரி ஒரு அபி, இந்த கல்யாணம் இப்ப நடக்கலனா அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. வணக்கம் பிரதர், நான் போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேன். இப்ப என்ன சொல்றேன்? ஜெயிச்சது நான் தான், நீ இல்ல. என்ன உளற? இப்ப உன் பொண்ணு கழுத்துல தாலியா கட்டிருக்கானே, அவன் வேற யாரும் இல்ல, என் மகன் தான். அண்ணன் மகன் வீட்டுக்குள்ள செருப்பு கழுத்தி அடிச்சு துரத்திருப்பீங்க, அதனாலதான் வேலைக்கு சேர்ந்தேன். அபி காலத்துல தாலியும் கட்டிட்டேன். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க வீட்டுக்குலாம். தாலி கட்டினா சேர்ந்து வாழணுமா? தோழி இருந்தா தானே.
என் பொண்டாட்டிக்கு நான் கட்டின தாலி மேல கைய வச்ச வாழை மரம் துண்டான மாதிரி உன் தலை துண்டாயிடும். அத்த இது வரைக்கும் பொறுக்கியா நடிச்சேன், தேவைப்பட்டா நிஜமாவே பொறுக்கி ஆயிடுவேன். நாம அபியை மிஸ் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாம அலையறோம், இங்க என்ன இவ்வளவு பணம் புழங்குது? என்னங்கடா, கவர்மெண்ட்ல இலவசமா டிவி கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, இப்ப 500-1000 கேஷ் வேற தர்றாங்களா? நீ வெளியூரா? 10 வட்டி கடன் வாங்கிட்டு இருக்கம்யா. 10 வட்டிக்கு கடன் வாங்குறீங்களா? அப்படி என்னடா அவசர தேவை? குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கா? இல்ல அக்கா தங்கச்சி கல்யாணமா? இல்லப்பா. அப்படின்னா பெத்த அப்பா அம்மாவுடைய ஆபரேஷன் செலவாடா? அதுவும் இல்லையா. அதுக்கு மேல உங்களுக்கு என்னடா அர்ஜென்சி? சிம்மக்கல் சின்ன கிளிக்கு காணிக்க செலுத்ததான் வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு குத்துக்கல் சிம்மக்கல்ல பத்தி பேசுது? யார் அந்த சின்ன கிளி? ஃபேமஸ் கரகாட்டக்காரி. அவங்க பேர் தான் சிம்மக்கல் சின்ன கிளி. அவங்க ஜாக்கெட்ல குத்துறதுக்கு தான் இவங்க எல்லாம் 10 வட்டிக்கு காசு வாங்குறாங்க. அட அறிவிலிகளா, அவன் வேர்ல்ட் பேங்க்ல கடன் வாங்கி ராக்கெட் அனுப்பிச்சிட்டு இருக்கான், நீங்க ஜாக்கெட்ல குத்துறதுக்காக லோக்கலா கடன் வாங்குறீங்களாடா? எங்க அக்காவ நேர்ல பார்த்தா 1 லட்சம் பணக்கட்டை எடுத்து அவ இடுப்புல சொல்லி விடுவேன். உங்க அக்கா கேஷ் கவுண்டர் அங்கதான் வச்சிருக்காளா? எங்க அக்கா குளிக்கிற அழக இன்னைக்கு பூரா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு அக்காவை பத்தி தம்பி அடிக்கிற கமெண்டாடா இது? சின்ன கிளி உரடு ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்கும். அவ கண்ணு பெங்களூர் தக்காளி பழம் மாதிரி இருக்கும். என்ன மானாட மயிலாடாவில் ஆடிக்கிட்டு இருந்தது இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்குதே. ஒருவேளை நான் தேடி வந்த மகாலட்சுமி இங்குதானோ? கொஞ்சம் பெரிய இடமா இருக்கே. ஒத்தரு வைந்தாரே ஒரு உனப்பை தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்தரு ஏ 10 ரூபாய்ந்தாரே ஒரு பதிக்கஞ்சங்கிலிதாரே, பச்சை கிளி வாடி நல்ல படப்பு பக்கம் போவோம். நமக்கு ஜாதகம் பார்த்தா அதே ஜோசி. என்ன மகாலட்சுமி தேடி 290 கிலோமீட்டர் போக சொல்லிட்டு நீ இந்த மகாலட்சுமியோட விளையாடிட்டு இருக்க? என்ன ஆச்சா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? அது எனக்கு தெரியும். அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணது ஒருத்தன். ஆமா, பேங்காக் மாப்பிள. தாலி கட்டினது இன்னொருத்தன், லோக்கல் ரவுடி. ஆனா வாழ போறது இன்னொருத்தனோட. அது யாரா? அதுதான் நீ. என்ன சொல்றீங்க மணி? இப்படி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காத, அபி இருக்கிற ஊருக்கே திரும்பி போ. அவன் உனக்கு தான். சோ அந்த கத்தி உங்க பொண்ணை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி உங்களை கொலை செய்வேன்னு மிரட்டி இருக்கான். எஸ் மேடம், அவனை இப்படி விட்டு வச்சா என் பொண்ணு மாதிரி பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிடுவான். தயவு செஞ்சு அவன் மேல ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பா. நீங்க சொன்னது மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா செக்ஷன் 366 படி ஒரு 7 வருஷம், அப்புறம் அறிவாளை தூக்கி போட்டு உங்களை கொலை செய்ய விரட்டி இருக்கான்றீங்க. அதுக்கு 506 பார்ட் 2ல இன்னொரு 3 வருஷம், மொத்தம் 10 வருஷம் அவனை உள்ள தள்ளிடலாம். கான்ஸ்டபிள். வணக்கம் மேடம். நீங்க? இவன் தான் மேடம் அந்த கத்தி. ஐயோ, நான் கத்தி இல்ல மேடம், கதிரேசன் MBA, son of Paul Pandi, grandson of Durai Pandi, husband of Abhinaya and the only son-in-law of Thangalakshmi. இருங்க இருங்க, நீங்க இவங்க மருமகன்றீங்க, இவங்க நீங்க அவங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு நான் சொல்றதை விட மேடம் என்னோட PA பதில் சொன்னா சரியா இருக்கும். 1 மினிட். மிஸ்டர் பழனியப்பான். Hi, I
மேடம் பழனியப்பன், அலைஸ் பலூன், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சன் ஆப் நாச்சியப்பன், கிராண்ட் சன் ஆப். ஷட் அப். தேங்க் யூ. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்ல போறது இல்ல, காட்ட போறேன். என்னம்மா, அவர் தான் உங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சொன்னீங்க. இதுல பார்த்தா நீங்க தான் உங்க பொண்ணு கழுத்துல அவரை தாலி கட்ட அது மட்டும் இல்ல மேடம், இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறதுக்காக இதுக்கு மட்டும் அவ சம்மதிக்கலனா உன் அம்மா உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. இத நான் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி அவங்கள மாதிரியே கொடுத்தனா இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 506 பார்ட் 2 படி மேடம் 3 வருஷம் கம்பிதான் என்னும். பாவம் அத்தையாச்சின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காம போறேன். என் அத்தை மேல எதுவும் ஆக்ஷன் எடுத்துடாதீங்க மேடம். எப்படி அத்த, நீங்க போட்ட முதல் பந்திலிய சிக்ஸர் அடிச்சிட்டேன் பாத்தீங்களா? இனிமே என் காதல எப்படி பூ வைக்கலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு உன் பொண்ணு தலையில கம கமன் மல்லிப்பூ வச்சு சுண்ட காய்ச்சின பால ஒரு சொம்பு சூடா கொடுத்து அனுப்பு. உனக்கு பாட்டியா ப்ரமோஷன் தரேன். நீ எனக்கு ப்ரமோஷன் தரியா இல்ல நான் உனக்கு புடவை வாங்கி தரேன்? நானு நீ பொறுத்து இருந்து பாரு. அந்த புடவைய நான் கட்டுறேனா இல்ல உன் பொண்ணுக்கும் எனக்கும் பிறக்க போற குழந்தைக்கு அதே புடவைய கட்டி நீ தொட்டிலாட்டுறியான்னு பொறுத்து இருந்து பாரத்த. வரட்டா? கலக்கறான் கலக்கறான் கதிரேசன் கலக்கறான், மிரட்டுறான் மிரட்டுறான் மாமியார மிரட்டுறான். நம்ம பேங்காக் போக போறத அவன்கிட்ட சொல்லிட்டே போலாமே, எதுக்கு பயப்படணும்? யார் பயப்படுறா? அவன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் அவன். நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்னதான் செய்யறான்னு பார்ப்போம். வீட்டில் யார் மேடம்? என்ன, உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, சைன் பண்ணுங்க மேடம். ஏன் ரொம்ப தேங்க்ஸ். இப்பயாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க நீ? நாங்க இன்னைக்கு பேங்காக் கிளம்புறோம். என்ன பார்த்த உடனே அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிருப்பீங்களே? இல்ல, அடுத்த பிளைட்ல நாங்க பேங்காக் கிளம்புறோம். உள்ள பெட்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சு ஏர்போர்ட் கொண்டு வந்துரு. கூலியா வேணும்னா ஒரு 100 ரூபாய். அபிய பிக்க பண்ணலான்னு வந்தா 100 ரூபீஸ் கொடுக்கறீங்களா? ஆஹா, பிக்கப் பண்ண வந்த என்ன பேக்கப் பண்ண சொல்றீங்களா? விட மாட்டான் இந்த மணி. நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்கா, குடிக்கிற தண்ணியில குளிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. கேட்டா திமிரா பதில் சொல்றாங்க. என் பேரு ஏ இல்ல, சிம்மக்கள் சின்ன கிளி. அதுக்கு குடிக்கிற தண்ணியில குளிப்பேனே. ஏ டேய் இங்க வாடா வாடா வாடா. சிங்கக்குட்டி, ஏய் உன் புடவை என் கையில, இப்ப என்ன பண்ணுவ? அப்பா இப்பதான் எனக்கு ஃப்ரீயா இருக்கு. சபாஸ், என்ன பொம்பளடாவ? உன் திமிர எப்படி அடக்கிறம் பார். டேய் நீ போய் மதகு தந்துடு.
என்ன தம்பி குளிக்கிற தண்ணியில குளிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன சொந்த கதையே சோகமா இருக்கும் போது சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு வரியா? ஊரோட கிளம்பலையா? கிளம்பல, ஆனா இங்க இருக்க வேண்டியவங்க தான் கிளம்ப போறாங்க. என்ன சொல்ற? அபியும் அவங்க ஆத்தாலும் பாங்காக் கிளம்பிக்கிட்டு இருக்காங்கடி. வாழ முடியுமா? ஒரு வாரம் டைம் கொடுங்க. உங்க பொண்ணு கழுத்துல நான் கட்டின தாலி அவுத்து அவளை நானே உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். ஆனா அந்த ஒரு வாரமும் உங்க பொண்ணு எங்க வீட்டுல என்னோட ஒன்னா தங்கிடணும். ஐயா பயப்படாதீங்க, உங்க பொண்ணோட அனுமதி இல்லாம என் சுண்டு விரல் கூட அவ மேல படாது. அந்த ஒரு வாரத்துல அவன் மனசு மாறலன்னா அவளை நானே அத்தை உங்க கூட பேங்காக் ஃபிளைட்ல தேமிச்சு வைக்கிறேன். சவாலுக்கு தயாரா? உனக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். உனக்கு இருக்கிற திமிர் எனக்கும் இருக்கு, எனக்கு இருக்கிற திமிர் என் பொண்ணுக்கும் இருக்கு. நானும் ரெடி. கொடி பறக்குதடா, சூறாவளி அடிக்குதடா, வீராம்பு இவரிடமா, சங்கிட சங்கிட சகச்சு. கத்தி ஏதும் இல்லாமல், ரத்தம் ஏதும் சிந்தாமல், யுத்தம் ஒன்று நடக்குதடா, சங்கிட சங்கிட சகச்சு. விழுகலை சூறாவளி.
வீட்டில் முத முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீ இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா மகராசியா இருக்கணும். இதை பார்த்தா எனக்கு எங்க அப்பா ரத்தம் ஞாபகம் தான் வருது. வீட்டுக்கு வந்த மருமக இந்த நிறநாளி ஒரு சுத்தி சுத்தி வைப்பா, உன் வாழ்க்கை நிலைச்சு நிக்கும். ஸ்டூபிட் சென்டிமென்ட்ஸ். தாத்தா, தாத்தா, மாதிரி உரிமையை வளையப்பட்டி தவில் ஒண்ணு வளைச்சி வளைச்சி அடிக்கட்டுமா, காரு குறிச்சி நாயனம் போல் எழுத்து எழுத்து ஊதட்டுமா. ஓ வளையப்பட்டி தவில் ஒண்ணு வளைச்சி வளைச்சி அடிக்கட்டுமா, காரு குறிச்சி நாயனம் போல் எழுத்து எழுத்து ஊதட்டுமா. Yeah.
ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் அவன் கூட இருப்பான். அதுக்கப்புறம் ஊரெல்லாம் பிச்சை எடுப்பாளா? உன்னோட வந்து சொன்னேன் கடைசியில அபி கிழவியானதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு கிடைப்பா. நான் அந்த கதிரை சுட போறேன். கடைசியில அபி கிழவியானதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைப்பா. நான் அந்த கதிரை சுட போறேன், அதுக்கப்புறம் அபிய தொட போறேன். அதுக்கு தாண்டா இந்த ட்ரைனிங் பிராக்டிஸ் எல்லாம். தம்பி வரக்க சூலா சுடாதீங்க. அப்ப தேக்க கையில சொம்போட கும்பலா வந்து நிக்கிறீங்களே, யாரா நீங்க எல்லாம்? நாங்களா அசோசியேஷன் மெம்பர். ஓ அவங்களா நீங்க? முந்திய விட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்குதே, அசோசியேஷன் டெவலப் ஆகுதாடா? அன்னைக்கு அப்படித்தான் எங்க அசோசியேஷன் மெம்பர் தலையில அடிச்ச. இன்னைக்கு எங்க தலைவர் அங்கேயே சுட்டுட்டியடா. யாரா உங்க தலைவர்? நான் தான்டா. சார் நான் உங்களை எங்க சார் சுட்டேன்? இங்க சுட்டேன். ஐ அம் வெரி சாரி சார், வடக்க சூலம்னா அதான் திருப்பி சுட்டேன். இப்படி தெக்க மூலம் இருக்குன்னு தெரியாம போச்சு சார். தயவு செய்து இந்த மேட்டரை பெருசுபடுத்தாதீங்க சார். நீதான் பாண்டி வராண்டா. என்ன எனக்கு ஓல்டு கிட்ட போட்ட மாதிரியே இருக்கிறான் இந்த கிழவன். எறும்பு கூட கடிக்காத இந்த கிராமத்துல எவட்ரா தப்பு பட்டது? ஏன் உங்க ஊர்ல எல்லா எறும்புக்கும் பல்ல புடிங்கிட்டீங்களா? ஒண்ணுல அங்க அது யாரா? ஒழுங்கா தீர்ப்ப சொல்லிருங்க.
இந்த கொலை போட்ட தம்பி உனக்கு என்னடா தப்பு படுச்சு சொல்றா? ஐயா, ஆரம்பத்திலிருந்தே எங்க ஆய் அசோசியேஷன் மேல இவனுக்கு ஒரு கண்ணுங்க ஐயா. இன்னைக்கு காலையில காலை கடன் செலுத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்தை பார்த்து சுட்டுட்ட ஐயா. இவனுக்கு செலுத்துற ஒரே கடனே காலை கடன் தான், அங்க ஏன்டா சுட்ட? வாத்து நினைச்சுதாங்க சுட்டேன். ஏன்டா உனக்கு வாத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாதாக்கோ? குண்டு வேற உள்ள போயிருச்சுங்கய்யா. இப்ப சொல்றா தீர்ப்பு. ஐயா, இன்னையில இருந்து எண்ணி 6 மாசம் நீ குழாய் மாட்டுவியோ வேட்டி கட்டுவியோ, ஆனா உள்ள ஜட்டியே போடக்கூடாதுரா, போடக்கூடாதுரா, போடக்கூடாதுரா. உள்ள ஜட்டி போடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பா? பிட்டு போட ரேஞ்சுக்கு இருக்குது. நான்சென்ஸ். மை சன் சன்னா பொய் சொல்ற. எங்க ஆத்தாவை நீ எங்கயோ ஒளிச்சு வச்சிருக்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன்டா. அபிநயா அனுஷன் நட்சத்திரம் ரிச்சிகராசி சிம்மல் அக்கணும் ஒரு சமண்டாடி தாமிரத்தை தொட்டு கொடுங்க அபி நீ இந்த தொட்டுக்கப்பா ஷட் அப் நான் இங்க இருக்க போறதே ஏழு நாள் தான் அதுல ஒரு நாள் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க கிரிமினல்ஸ் ஆண்டி போயிருத்துக்கோங்க ஆண்டி எனக்கு வேணாம் நீ போ ப்ளீஸ் ஆண்டி சாமி போ ஆண்டி வேண்டாம்னு சொல்ல கூடாது வச்சுக்கோங்
சின்ன குழந்தை கை நீட்டி அடிக்கிறீங்க. இதே மாதிரி நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பாவை கொண்டுட்டு என்னையும் எங்க அம்மாவையும் அனாதை ஆக்குனீங்களே, இறக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. அத்த கிட்ட தானே பேசாத நீ. எப்ப நீ என்ன கைநீட்டி அடிச்சிட்டியோ 7 நாள் இல்ல 7 நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். ஏய் நில்லு, போறதான் போற, போறதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டுப்போ. உங்க அம்மா எங்களை பத்தி சொன்ன கதை தானே தெரியும், உண்மை என்னன்னு தெரியுமா? உங்க அப்பாவுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சல சித்தப்பனும் அவனுக்கு ரெண்டு பசங்களும் இருந்தாங்க. ஐயா எத்தனை வருஷம்ப்பா ஆச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்கீங்க சித்தப்பா? உங்க அப்பன் செத்த உன்ன உன்னை அனாத பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு என் மேல உனக்கு கோபம் இருக்கும்ப்பா. ஏன் அப்படி செஞ்சேன்? நீ குடும்ப கஷ்டத்தையெல்லாம் மறந்து முழுசா படிப்புல கவனம் செலுத்தி பெரிய கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டயா? நான் ஆசைப்பட்டது அப்படியே நடந்துருச்சியா? இதோ ஓ தம்பிய பெரியவ சீனி, சின்னவ சக்கர. டேய் உங்க அண்ணனுக்கு மாலையை போடுங்கடா. டேய் போடா. கையெழுத்து போடுவானாடா? கண்டிப்பா போட மாட்டான். அப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சி பழக்கப்பட்ட நமக்கு கையெழுத்தா போட தெரியாது. இனிமே கலெக்டர் பைய கையெழுத்த நாம போட்டு கலெக்ஷனை அள்ளிட வேண்டியது. அவனுக்கு திருட்டு கையெழுத்துல உருவான ஸ்கூல் எரிஞ்சு பல குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. இது உங்க அப்பாவுக்கு தெரிய வந்தது. நீ செஞ்ச காரியத்தினால எத்தனை குழந்தைகளோட உயிர் போயிருக்கு தெரியுமா உனக்கு? தெரிஞ்ச நேபரம் ஏதோ நடந்து நடந்து போச்சுன்னு விடுவியா? நான் எங்க கேட்டு இருக்கா? வேணாம் கவுன்சில் லெவல் சொல்லு, அதை வெட்டிடுறோம். என்ன சொன்னா? பல்பாட்டி நீ நினைச்ச மாதிரி உன் மச்சான் காசை வாங்கிட்டு எரிஞ்சாதிக்கார ஸ்கூலுக்கு பெர்மிஷன் போடுறதுலப்பா. அவர் சித்தப்பாவும் சித்தப்பா பிள்ளைகள் சேர்ந்தா அவரை மாதிரி கழுத்து போட்டது காரியத்தை பண்ணிருக்காங்கப்பா. ஏன் சொந்த தங்கச்சி புருஷன் நானே தப்பா நினைச்சிட்டேனே. இப்ப அவர் எங்க இருப்பாரு? Thank you.
கத்தியோட அவருதான் கொலை செஞ்சாருன்னு ஆணித்தரமா நம்பிட்டாங்க. உண்மையா கொலை செஞ்சவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எங்க அப்பா தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருங்கிற தன்னோட எண்ணத்தை இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மா மாத்திக்கல. உள்ளாடி போடக்கூடாது, எங்க அப்பன் தீர்ப்பு சொன்னாலும் சொன்னா பேண்டே போட முடியல. ஜிப்பு போடும்போது ஒரே சிக்கலா இருக்கு. இப்பெல்லாம் வேட்டி தான் உடுத்துறது. ஆனா இதுவும் நல்ல காத்தோட்டமா தானே இருக்கு. எதுவும் ஆத்திரம் அவசரம்னா ஸ்கிரீனை லைட்டாக தூக்குனா முடிஞ்சது வேலை. ஆக்சுவலாக இதெல்லாம் தண்டனையாடா, இது ஒரு சுதந்திரம்டா. எங்கள் அப்பா ஒரு கேனக்கு இருக்கேன் போல இருக்கு. தண்ணி ஏன் ரெண்டு பல் வளர்க்குற? தள்ளி ரெண்டு பல் வளர்க்க. ஏன் தள்ளி ரெண்டு வளர்க்கணும் கிழவி? இந்த கருமத்தை நான் எப்படி சொல்லுவேன்? ஏன் தண்ணிய பார்த்து என்னையும் பார்த்து திட்டிட்டு போகுது? அப்படி தண்ணியில என்ன விசேஷமா தெரியுது எங்க பாப்போம்? வானம் முழுக்க நல்லா தெரியுது, இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஐயோ, வானத்தோட சேர்ந்து என் மானமும் தெரியுது. குசும்பான தீர்ப்பு தாண்டா எங்க அப்பன் கொடுத்துருக்கா. ஊர்க்காரங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தடயத்தை நாமளே அழிச்சிடலாம். அச்சக் அச்சக் அச்சக். ஹாரி பாட்டர், பவர் ரேஞ்சர்ஸ், ஸ்பைடர்மேன், இதெல்லாம் மிஞ்சற அளவுக்கு அவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தை மாதிரி நீ அதை நம்பிட்டு வந்து நிக்கிறியே. 7 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு எவ்வளவு துடிக்கிறாங்க தெரியுமா? அவங்க எதுக்குமா போய் சொல்லணும்? எல்லாம் பணத்துக்காக தான்மா. நம்ம கிட்ட கோடி கோடியா சொத்து இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு மொத்த சொத்து உனக்கு தான். அதை அடையறதுக்காக போய் சொல்லி தாலி கட்டி நடக்காத ஒரு கதையை சொல்லி நம்ப வச்சு உனக்கு எனக்கும் சண்டைய முட்டி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு உன்னை ஒரே அடியா துரத்து விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அபி, என் சொத்தை என்னை விட்டு போனாலும் கவலை இல்லை, நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதம்மா. ஏன்னா என் மொத்த சொத்தை நீ தான். அம்மா மேல நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு சேர வேண்டிய சொத்தை எங்க அம்மா கிட்ட வந்து கேளுங்கன்னு அவங்ககிட்ட சொல்லிப்பாரு, அப்ப தெரியும் உனக்கு. ஏங்க, எத்தனை நாளைக்கு இந்த வீட்டு வேலையும் விவசாயமும் பார்க்க போறீங்க? நீங்க படிச்ச படிப்புக்கு ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? அதுக்கெல்லாம் பணம் வேணாம் பாபி. அப்பா விவசாயத்தார் வேலை தொழில் பண்றேன்னா பணம் தர மாட்டார். நீங்க என்ன உங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க? எங்க அம்மா கிட்ட நிறைய சொத்து இருக்கு, அதுவும் என் பேர்ல இருக்கு. அத்தனை சொத்து உன் பேர்ல இருக்கு? ஆமாங்க. வேணா நம்ம நாளைக்கே போய் எங்க அம்மா கிட்ட கேட்டு எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிடலாம். நாளைக்கு வேணா அபி, இப்பவே போலாம். ஒரே ஒரே நிமிஷம் நான் வந்துறேன். எங்க போறீங்க? அது அத்தனை பணத்தை எடுக்க பெட்டி வேண்டாமா, ஒரு பெரிய பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். வா அபி, அம்மா தானே. வணக்கம். வணக்கம் எல்லாம் இருக்கட்டும், எதுக்கியா வந்த? பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பொட்டி கொண்டாந்து இருக்க, சொத்தை எல்லாம் எழுதி வாங்குறதுக்கு பத்திரம் ரெடி, லாயர் எங்க? வக்கீல் எல்லாம் எதுக்குங்க? முதல்ல அத்தை பேச வேண்டியதா? உட்காந்து பேசு. உட்காந்து என் கூட பேச போறியா?
கை நீட்டி பணம் வாங்க வந்தவன் நீ, உனக்கு என்ன சம மரியாதை? கலா இந்த சேர் தூக்கி உள்ள போடு. கலா எதுக்கு? ஏன் கால் இருக்கும் போது இப்ப எங்க உட்காருவே? அத்தைகிட்ட பேச எனக்கு எதுக்குங்க சேரு? இது பத்தாது. வேலைக்காரி சேரியவே உருவிட்டானே, அடுத்து என்ன? அத்த நேத்து வரைக்கும் நான் யாரோ, இன்னைக்கு கோடீஸ்வரி தங்கலட்சுமியோட ஒரே பொண்ணோட ஒரே புருஷன் நானு. எனக்கு மட்டும் பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்காதா? அதான் அபி ஐடியா கொடுத்தா அள்ளிட்டு போலான்னு வந்துட்டேன். அப்புறம் அத்த திருப்பூர்ல ஒரு 200 ஏக்கர் இடம் இருக்காம அதை என் பேருக்கு மாத்தி விட்டீங்கன்னா எங்க அப்பா பேர்ல ஒரு காட்டன் மில் ஆரம்பிச்சிருவேன். ஓஹோ, அப்ப தூத்துக்குடியில 300 ஏக்கர் இருக்குதே, அதுல உங்க அம்மா பேர்ல உப்பளம் ஆரம்பிப்பியா? நல்ல ஐடியாவா இருக்க அத்த, அதே மாத்தி விட்டுருங்க. அடுத்து என்ன பணமா? பின்ன அத்த, பேங்காக் பேங்க்ல 200 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்களா? அது என் பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சுவிஸ் பேங்க்ல கூட தான் கவர்மெண்ட் தெரியாம 300 கோடி இருக்கு, அதையும் கேப்பியா? மணி, மணியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி எல்லா டீடைலும் நீயே சொல்ல போறியா? என்ன என்ன கேனக்கு இருக்குன்னு நினைச்சீங்களா? ஷேர் மார்க்கெட்ல 100 கோடி இருக்கு, அத பத்தி வந்து மூச்சு விட்டனா? மணி கொஞ்சம் இங்க வரியா? அந்த உரிமை அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன மேடம்? அம்மா கொஞ்சம் வெளியே நில்லு போ. அத்த, அவன வேணா நீங்க அடிச்சு துரத்திடலாம், அவன் உங்க சர்வன்ட். ஆனா நான் உங்க பொண்ணோட ஹஸ்பண்ட். நான் கேட்டபடி சொத்தை எப்ப எழுதி தர போறீங்க? அத்த என்ன பேசாம இருக்கீங்க? அத்த எழுதி கொடுங்க. அத்த அபி எழுதி கொடுங்க சொல்லு. அபி அத்த கொடுங்க. அத்த 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 கொடுங்க. அத்த அத்த கொடுங்க. அத்த அத்த இப்படி எல்லாம் நான் கேட்பேன் எதிர்பார்த்தீங்களா ஏன் அத்த? இதுக்கு தான் உங்க பொண்ண ரெடி பண்ணி வச்சிங்களா? அத்த இந்த பத்திரம் உங்க சொத்தை எழுதி வாங்கறதுக்காக நான் கொண்டு வந்த பத்திரம் இல்ல. உங்க சொத்தே வேணான்னு நான் எழுதி கொடுக்கிற பத்திரம். அத்த எனக்கு உங்க பேங்காக் சொத்து வேண்டாம், திருப்பூர் சொத்து வேண்டாம், தூத்துக்குடி சொத்து வேண்டாம். எனக்கு இருக்கிற ஒரே அசைக்க முடியாத சொத்து ஏன் அபிதான். ஆன்டி, நீங்க எழுதின கதைக்கு இதுதான் கிளைமாக்ஸ், ஆன்டி கிளைமாக்ஸ். கலக்கறான் கலக்கறான் கதிரேசன் கலக்கறான், மிரட்டுறான் மிரட்டுறான் மாமியார மிரட்டுறான். மாப்பு 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 பச்சை டாண்டாப்பு. கம்ப்யூட்டர் யுகத்துல ஜட்டி போடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு. அது சரி, பழனி முருகன் கூட ஒரு கோமலம் தானே கட்டிருக்கிறான், இதுவும் ஃப்ரீயா தான் இருக்கு. ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு, ஃப்ரீயா ஓடு மாமே. சொன்னதை கேட்க மாட்டேன். ஏன்டா சொல்றத கேட்க மாட்டேங்கிற? இந்த வயசுல சொல்ல வச்சு கேட்க மாட்டியா? ஒண்ணு அம்மா, ஏம்மா பச்சை மண்ணை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? என்னம்மா பிரச்சனை? பாருங்க தம்பி, ஸ்கூலுக்கு போற வயசாச்சு, ஜட்டி போட்டுக்க மாட்டேங்கிறான். அப்ப நான் வரேம்மா. நிலங்க தம்பி, பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியறீங்க. புள்ளைக்கு ரெண்டு வார்த்தை புத்திமதி சொல்லிட்டு போங்க. புத்திமதி நானு சொல்றேம்மா. தம்பி, இவ்வளவு நாளா நீ பச்சை குழந்தையா இருந்த, அதனால கிங்கினி மங்கினின்னு சும்மா சுத்திக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப நீ பெரிய பையன் ஆயிட்டில, அதனால அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஜட்டி போட்டுக்கோ. உனக்கு 7 கழுத வயசாச்சு, நீ ஏன் ஜட்டி போடாம சுத்திட்டே? நீ என்னைய சொல்றியா? போய் வேலைய பாத்துட்டு. அது ஒண்ணும் இல்ல, டாக்டர் தான் 6 மாசம் ஜட்டி போட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் சொன்னாரா? நாட்டாம சொன்னாரா? ஓ, நாட்டாம தீர்ப்பு சொன்னாலு நீதானா? உன்னை பார்த்து தான் ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. போய் வேலைய பாத்துட்டு. இன்னும் உட்கார்ந்திருந்த மூஞ்ச சுடுதண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. ஐயோ, பச்சை மண்ணில இருந்து பட்டி தொட்டி எல்லாம் என் புகழ் பரவி இருக்கு. இதுக்கு காரணம் எங்க அப்பா நாட்டாமதான். அவனை பழிக்கு பழி வாங்கணும். அதுக்கு முதல்ல எங்க அம்மாவை கண்டுபிடிச்சாகணும். அம்மா அம்மா அம்மா. என் மச்சான கொன்னதும் இல்லாம சமாதியில உட்காந்து சாமியா கும்பிடுறீங்க? ஏய் கதிரு, உன் மாமனை கொன்ன அவங்கள இழுத்து வெளிய போடுறா. ஏய் யாரா அது? எப்படி விடுறா? ஏய் சொல்லுடா, என் மாமனை கொண்டது நீங்க தான் சொல்லுடா. அம்மா தங்கலட்சுமி, பாத்தியாமாய் உனக்கு செய்யற அக்கிரமத்தை உன் புருஷனை உங்க அண்ணங்காரனே கொண்டு புட்டு பழிய எங்க மேல போட்டதால 14 வருஷம் உள்ள இருந்துட்டு இன்னைக்கு தாமா வெளியே வர்றான்.
வர்ற வழியில உன் பொண்ணை ஏமாத்தி இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளையும் உன்னையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான்னு கேள்விப்பட்டு சரி உனக்கு உதவி பண்ணலாமேனு வந்தா செய்யாத குற்றத்தை செஞ்சதா ஒத்துக்கொள்ள சொல்றான் பாரு. இவன் சொல்றத நம்பாதீங்க. மாமாவை கொன்னது மட்டும் இல்ல, கல்யாணத்தனைக்கு மாப்பிள்ளை கடத்தினதும் இவனுக்குதான். என்னது மாப்பிளைய கடத்தனமா? நீதானே மாப்பிள, உன்னைய போய் கடத்தனா? அட விடுசீனி, பழி போறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி தப்பு பண்றதே இவனுக்கு பொழப்பா போச்சு. இவங்க பரம்பரை குணமே தானே, அதுக்காக அண்ணி என்ன நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்க? டேய் என்ன நடிக்கிறியா? உன கொல்ல பாருங்க கதிர, இவனங்களையும் மாத்த முடியாது இவளையும் மாத்த முடியாது. வா கும்பிட்டு கிளம்பலாம். நில்லு, நான் கட்டின சமாதிக்கு வந்து ஏன் புருஷனை கும்பிடுறதுக்கு நீ யாரு? அம்மா, அப்பா மேல உனக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இருக்கு, எனக்கு இருக்கிற உரிமை என் புருஷனுக்கும் இருக்கு. அன்னைக்கே சொன்னே இந்த ஒன் வீக் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்காதீங்கன்னு. பாத்தீங்களா, சொத்தே வேண்டான்னு அவன் பஞ்சடிச்சுட்டு போயிட்டான். புருஷன்தான் சொத்துன்னு அவளும் பின்னாடியே போயிட்டா. அவளை சொல்லி குத்தம் இல்ல, குடிச்சிட்டு அடிக்கிற புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பொம்பளைங்க மண் சோறு சாப்பிடுற ஊர் இது. அதான் சென்டிமெண்ட். இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லு. மேடம், நீங்களே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேட்கும் போது நானும் இறங்கி வந்து என் மனசுல இருக்கிறத வெக்கத்தை விட்டு வெளிப்படையா இப்ப கேக்குறேன். ஏன்னா இப்ப இந்த வீட்டுல நீங்களும் நானும் மட்டும்தான் தனியா இருக்கிறோம். அதனால கேக்குறேன், கண்ணுக்குட்டி காளமாட்டு பின்னாடி போகுது, அந்த காளமாட்டை ஒதுக்கணும், அடக்கணும், மடக்கணும். அதுக்கு தேவை ஒரு ஜெர்சி பசு. இறக்குறோம். இன்னைக்கு அஞ்சாவது நாள், இந்த கதிரேசனுடைய மானம் மரியாதை எல்லாம் பஞ்சாவிர நாள். இப்ப அவங்க தனியா தான் இருக்கிறான். கோழியை நாங்க பறக்க விட போறேன். நீ கோழி பிடிக்கிற மாதிரி உள்ள போவ, ஆனா நீ பிடிக்க போறது இந்த கோழிய இல்ல அந்த சேவலை. அத உன்னுடைய ஒரே பார்வையில கொஞ்ச வைக்கிற, கெஞ்ச வைக்கிற, அத நான் அபி கிட்ட பத்த வைக்கிறேன். அதுக்கப்புறம் அபி எனக்கு, நீ ஆசைப்பட்ட அந்த சேவல் உனக்கு. இத மட்டும் நீ சரியா பண்ணிட்டீனா உன்னுடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஏத்த ஒரு பெத்த அமௌண்ட மேடம் தங்கலட்சுமி மூலமா உனக்கு நான் செட்டில் பண்றேன். ஓகே? நீ எங்க வந்திருக்க? உங்க வீட்டுக்கு பின்னாடி புதுசா குடி வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கு பின்னாடி நீ வந்த? நான் கோழி அங்க பிடிப்பியா இங்க பிடிக்கிற? வி வா அங்க பாரு, வைக்க போருக்குள்ள அக்க போர் நடக்குது. என்னமா குறைச்சல், இனியும் இவன் கூட சேர்ந்து வாழணுமா? நீ ஒரு உண்மையான தமிழ் பொண்ணா இருந்தா இந்நேரத்துக்கு உன் கண்டிருந்து கண்ணீர் தார தாரையா பொங்கி வளைஞ்சிருக்க வேண்டாமா? இதுக்கு என் நியாயம் கேட்கறதுக்கு ஊரை கூட்டு. ஆஹா, ஹலோ. என்ன மாப்பிள, மூச்சு இறக்குது, ஓடி பிடிச்சதாவது விளையாண்டீங்களா?
கோலி ஏதாவது விளையாடுங்களா மாப்ள? கோலி இல்ல, கோழி கோழி. ஓ மக கூட விளையாண்டாலும் இப்படிதான் மூச்சரைக்கும். டேய், நாளைக்கு 12 மணிக்குள்ள என் பொண்ணு உன் மூஞ்சில காரை துப்பிட்டு என்ன தேடி வரலனா என் பேரு என்னோட ஒரே பொண்டாட்டி அபிக்கு நான் புருஷனும் இல்ல. பாக்கலாமா தா? பாக்கலாம்டா. பாத்துருவோம் அதே 12 மணிக்கு. என் அத்தை. அம்மா தாயே, ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற அவரு, என் பஞ்சாயத்துலயே சீக்கிரம் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் தாயே. தீர்ப்பா? என் மனச அவர் புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி சீக்கிரம் அவர் வரணும் தாயே. மனச புரிஞ்சுக்கணும், சீக்கிரம் வரணுமா? சந்தேகமே இல்ல, இதுதான் என்ன பெத்த அம்மா. அம்மா 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 அம்மா, நீ தான் என்ன பெத்த அம்மா. நாட்டாம தான் என்ன பெத்த அப்பா அம்மா. அவரை பத்தி தானே நீ வேண்டிக்கிட்டு இருந்த? வழக்கமா கொஞ்சம் ஏன் நான் அவரை பத்தியா வேண்டுனே, இவரை பத்தியா வேண்டுனே? எவரு இவரு? சாலமன் பாப்பையாவா? இவரை பத்தியா வேண்டிக்கிட்டு இருந்த? அது சரி, ஏதோ தீர்ப்புன்னா சொல்லிக்கிட்டு இருந்தே. அம்மா ஊர் ஊரா போயி பட்டிமன்றத்தை தீர்ப்பு சொல்றாருல, அத சொன்னேன். ஓஹோ, நீ பட்டிமன்ற தீர்ப்பு சொன்னியா? நான் பஞ்சாயத்து தீர்ப்புலாம் நினைச்சிட்டேன். அது சரி, பறவைக்கும் பாப்பையாக்கும் என்ன கனெக்ஷன்? கனெக்ஷன்லடா காதல். காதலா? அது எப்படி உங்களுக்குள்ள பிக்கப் ஆச்சு? அம்மா தினம் காலையில டிவில வந்து பேசுறாரு, நல்ல கதை சொல்றாரு, அத பார்த்து பார்த்து எனக்கு ஒரே ஆசை ஆயிருச்சு. அதனால ஒரு தலை காதல். ஒரு தலையா? ஆல் சைடு வீக் ஆன இந்த ஏஜ்ல உனக்கு ஒன் சைடு இல்லவா? ஏ பாட்டி, அவருக்கு ஏற்கனவே அங்கவை சங்கவைன்னு ரெண்டு பிரச்சனை இருக்குது. இதுல ஒன்னையும் கூட்டு போய் எங்க தங்க வைப்பாரு, எங்க தொங்க வைப்பாரு? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிருச்சு பாட்டி. என்னது சாலமன் பாப்பையாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? பாப்பையா பாப்பையா, என்ன நீ பாப்பையா? அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, பழைய பாட்டிகளே, நாளைக்கு சந்திப்போமா? பாத்தியா, உன் தோப்புக்குள்ளேயே அவன் தோப்பு மாதிரி உட்காந்து தேங்காய் உரிச்சிட்டு இருக்கா. நீ சொன்ன மாதிரியே மதுரை மாவட்டம் பூரா இவளை பத்தி தெளிவா விசாரிச்சேன். இவ பேரு சிம்மக்கல் சின்னக்கிளி, இவ ஆத்தா அம்மா பெற்ற அன்னக்கிளி, இவ பாட்டி வடுகப்பட்டி வண்ணக்கிளி. இவளுக்கு மூணு பேருமே பரம்பரை பரம்பரையா கரகாட்டம் ஆடுறவளுங்க. இதெல்லாம் அந்தந்த ஊர் புரோக்கர்களை பார்த்து ஒரு சிபிஐ மாதிரி என்கொயரி பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வந்துருக்கேன். டேப் ஆன் பண்ணு, அவ கால் தன்னால ஆடும். நீ கொலை பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேளு. அன்னைக்கு குடித்தண்ணி குளத்துல உன்னை பார்த்தப்போவே உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். நீ கல்யாண அனுபவம் தெரிஞ்சதும் ஊரை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ண. அப்போ உங்க அத்தை தங்கலட்சுமி உன்னையும் உன் பொண்டாட்டியையும் பிரிக்க விலை பேசினாங்க. நான் மாட்டேன்னு சொன்னா வேற யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருப்பாங்க.
உன் பொண்டாட்டிக்கு உன் மேல பொறாம வந்து உன் கூட ஒண்ணு சேர்ந்துருவான்னுதான் கொஞ்சம் வரம்பு மீறி இந்த உலகத்தில் அத்த முதல் பெண் விஞ்ஞானி, முதல் பெண் போலீஸ், முதல் பெண் ஆட்டோ டிரைவர், இப்படி சாதனை படைச்ச எத்தனையோ பொம்பளைகளுக்கு நடுவுல சொந்த மாப்பிளைக்கே மாமா வேலை பார்த்த முதோ பொம்பளை நீ தான் அத்த. டேய், நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை என் பொண்ணு உங்ககிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறது. அதை நான் செஞ்சுட்டேன். இனிமே நீ கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணாலும் என் பொண்ணு நீ சொன்னதை கேட்க மாட்டா. நான் சொன்னா கேட்க மாட்டா, ஆனா நீங்க இப்ப சொன்னத அவ கேட்டுட்டு தான இருக்கா. ஆபி, எனக்கு ஒரு சந்தேகம், நீ தான் பெத்தியா? எனக்கும் பொருத்தம், உங்க மாலுக்கே பருத்தம், ஆனா இன்னும் கொஞ்சம் பொறுப்போம், அதுக்கப்புறம் மேல பருப்போம். இது இப்பவும் அப்பவும் எப்பவும் நடக்கும். வாடி அடி வாடி வாடி ஏங்க பக்கிழங்க, ஏன் அத்தை பெற்ற முக்கா துட்ட பாடாத பய தோறது.
துளி கூட கொடுக்காதது. மனசுக்குள்ள மலை அளவு திமிர் இருக்கு. பகல்ல தோல்ல துண்டை போடுற எங்க அப்பையை நாட்டாம நைட்ல தலையில துண்டை போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்க போறான்? மிட் நைட் மேட்டரா தான் இருக்கும். கண்டுபிடிக்கிறேன். லட்சுமி, ஜோதி லட்சுமி, என்ன பாக்குறவ? 1000 தான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தின்னு போட்டாலோ அந்த பழைய சோத்துக்கு இருக்கிற ருசியே தனிதா. ஏன் என்ன நிக்கிறவ? ஆடி நாட்டாமைக்கு இப்படி ஒரு கனெக்ஷனா? நீங்க தப்பு செய்யணுங்கிறதுக்காக நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி என்ன ஊரை விட்டே தள்ளி வச்சீங்க. அதுக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன். நமக்கு பிறந்த புள்ளைய பொட்டியில வச்சு ஆத்தோட தள்ளி விட்டுட்டீங்க. அப்போ நான் தேடி வந்த மகாலட்சுமி இவங்கதானா? என் அம்மாவா? அப்ப நான் பீக்கல இருந்தேன், இப்ப வீக் ஆயிட்டேன். பிரஷரு, சுகரு, உப்பு, புளி, மிளகான்னு ஒரு மளிகை கடையே என் உடம்புக்குள்ள இருக்கு. இந்த நிலைமையில நான் எப்படிங்க ஆடுறது? நீ சொன்னா ஆட மாட்டே, வழக்க போல அடிச்சா தான் ஆடுவியாக்கும். வாங்கி கோடி. அம்மா, டேய் நாட்டாவே, எங்க அம்மா இன்னும் ஒரு அடி அடிச்சே உன் உடம்புல உயிர் இருக்காது. தம்பி, என்ன அம்மான்னு சொன்னேன், நீ யாருப்பா? உன்ன அம்மான்னு கூப்பிடுறவன் உன் தாத்தாவாக்கும், ஒன்றா மகன்தான். மகனே. அம்மா, எப்படிம்மா இந்த பிக்காலி பைக்கிட்ட நீங்க மாட்டினீங்க? உங்க அம்மா ஒரு கரகாட்டக்காரிப்பா. அம்மா, என் ஆட்டத்தை பார்க்க வந்த உங்க அப்பா பணத்தை குத்துறதுக்கு பதிலா பத்திரத்தை குத்திட்டாரு. பத்திரத்தையே குத்திட்டாரா? ஆமாப்பா, அதை நம்பி நான் என்னையே பறி கொடுத்துட்டேன். அம்மா, அதுக்கப்புறம் தான் அப்பா தெரியுது அது போலி பத்திரம். அடா பாவி, முத முதல்ல போலி பத்திரம் செய்தானடா. அது மட்டும் இல்லப்பா, புதுசா ரிலீஸ் ஆகுற படத்துல வர ஹீரோயின் மாதிரி என்ன ஆட சொல்றாருப்பா? யாரோ மாளவிக்காவாம வாழ மீனுக்கும் விளங்கு மீனும் பாட்டுக்கு அவள மாதிரி ஆடலன்னு என் தொடையில சூடு வச்சுட்டாருப்பா. சிவாஜி படத்துல ஆம்பல் ஆம்பல்னு ஒரு பாட்டு வருதே, அதுக்கு நான் ஸ்ரேய மாதிரி ஆடலன்னு என்ன பண்ண? ஆம்பல் ஆம்பல் சரியா வரலன்னு இவ கண்ணுல சாம்பல் அள்ளி போட்ட. அட பாவி, எங்க அம்மாவை இவ்வளவு கொடுமைப்படி இருக்கியாடா உன்ன. ஐயோ வேண்டாம்பா, அவர் அடிக்காதே. 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன். பாத்தியாடா பத்தினி தெய்வத்தை, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே தப்பு தப்பா தீர்ப்பு சொல்ற நாட்டாம போஸ்ட விட்டுட்டு 24 மணி நேரமும் எங்க அம்மா கூட இருந்து சேவை செய்யணும். இதுதான் இந்த ஜெல்லியல் நாட்டாமையோட தீர்ப்பு. இதுக்கு நீ ஒத்துக்கல, உன்னை இங்கேயே வெட்டி கூறு போட்டு வேண்டாம். வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, என்ன ஒண்ணு செஞ்சு போடாத. இன்னையில இருந்து சாவர வரைக்கும் என்ற பொண்டாட்டி ஜோதியோட ஐக்கியமாகலாம்னு முடிவு பண்ணி இருக்கோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை. என்னப்பா? என்ற பொண்டாட்டிக்கு இளநீல ஜின்னு விட்டடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா இருக்கும். ஒரு எட்டு போய் வாங்கி வாங்க. நான் ஆடிக்கிட்டு இருந்த கரகாட்ட கலைய இந்த உலகம் எல்லாம் நீ பரப்பணும், அதான்ப்பா என் ஆசை. என்ற பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றாம அவன, ஏன்னா நீ ஊர் ஊரா போய் டான்ஸ் ஆடினாதான் அப்பப்ப உள்ள லேட்டஸ்ட் ஸ்பீக்கர்களை இந்த நாட்டாம மடக்க முடியுமா இருக்கும்.
லட்சுமி, நாளைக்கு ஏழாவது நாள், அவன் உனக்கு விதிச்சிருக்கிற கடைசி நாள். சொத்துக்கு ஆசைப்படுவான்னு நினைச்சீங்க, அவன் உங்க மூஞ்சில கறிய பூசிட்டான், கரகாட்டக்காரி அனுப்பி வச்சீங்க, உங்க மக உங்க மேல காரி துப்பிட்டான். இப்படி பொண்ணுக்கு மண்ணுக்கு ஆசைப்படாதவனை எதை வச்சு மடக்க போறீங்க? 14 வருஷத்துக்கு முன்னாடி உங்க புருஷனை தொலைச்சிட்டு இந்த ஊரை விட்டு போனீங்க, நாளைக்கு உங்க பொண்ணை தொலைச்சிட்டு இந்த ஊரை விட்டு போறீங்களா? இல்ல, எனக்கு என் பொண்ணு வேணும். அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற அவன சும்மா விடக்கூடாது. ஹலோ, நான் தங்கலட்சுமி அம்மா வீட்டு வேலைக்காரி பேசுறேன்யா. அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சியா, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உடனே வாங்கய்யா. எனக்கு ஒரு சந்தேகம், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், காரு காருங்கிறீங்களே, அப்படி அந்த கார்ல என்னதான் வச்சிருக்கீங்க? நீ வசதியா போய் சேரணும்ல, அதுக்காகதான். ஐயோ, அப்ப வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வசதியா போயிடலாம். இல்லத்த, நான் இங்கிருந்து போய் டாக்டர் கூட்டிட்டு இங்க வரத்துக்கு 2 மணி நேரம் ஆயிடும், நீங்களும் வந்துட்டீங்கன்னா சேர்ந்தே போயிடலாம். சீக்கிரம் வாங்க போலாம். ஐயோ, ஏந்திரிக்க கூட முடியலப்பா. அவ்வளவுதானே, நான் தூக்கி போறத வாங்க. தூக்குறான் தூக்குறான் அத்தைய தான் தூக்குறான், தாக்குறான் தாக்குறான் அது ரெடியா தாக்குறான். மாப்பு 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 வைக்க போறான். என்னத்த படகு படகு சத்தம் கேக்குது, வெடிச்சு பயமா இருக்கோ? நெஞ்ச சொன்னத நெஞ்ச. அத்த, நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்து ஒன்னா போவோம்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போறத சொன்னத இன்னும் அரை மணி நேரத்துல போயிடலாம். அரை மணி நேரமா? இல்ல இல்ல இல்ல, நாம 5 நிமிஷத்துக்குள்ள சேர்ற மாதிரி பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல பார்த்து நிப்பாட்டுப்பா. ஏத்த, 5 நிமிஷம் தான் தாங்குமா? உயிரை உயிரை சொன்னத எனக்கு என்ன மரியாதை எல்லாம் செய்து எங்க போறீங்க? Thank you.
எங்களை குலகார குடும்பம்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் உங்க பொண்ணை கல்யாணம் செஞ்ச காரணமே நீங்க எங்க குடும்பத்தோட சேருவீங்கன்னு தான். ஆனா எப்ப மருமகனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களோ இனிமே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க மட்டும் இல்லத்த, நம்ம நாட்டுல பல பேர் எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, பரம்பரை பகை அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு காலம் பூரா பேசாம இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் உங்க சண்டைக்கு என்ன காரணம்னு கேட்டா, கல்யாண பத்திரிகையில பேரு போடல, காது குத்துக்கு நேர்ல கூப்பிடல, விசேஷத்துல முதல் பந்தியில உட்கார வைக்கலன்னு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பரம்பரை பரம்பரையா பேசாம இருப்பாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா அஞ்சு தலைமுறைக்கு அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க. வெளிநாட்டுல எல்லாம் எல்லா சொந்தத்தையும் அங்கிள் ஆன்டின்னு ரெண்டு வார்த்தையில அடைக்கிறாங்க. ஆனா இங்க சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, அத்தை, கொழுந்தனாரு, நாத்தனாரு, ஓரங்கத்தி, ஒண்ணு விட்ட பெரியப்பா, சித்தப்பா, பங்காளின்னு எவ்வளவு சொந்தத்தை. இந்த மண்ணுல பிறந்துட்டு இந்த சொந்தத்தோட அருமையெல்லாம் தெரியாம உங்க வரட்டு பிடிவாதத்துக்காக எல்லாத்தையும் வந்துட்டு ஒத்த மரமா வாழ்ந்து என்ன சோத்த கண்டிங்க? த மகளை பிரிஞ்சு என் தாத்தா பட்ட வேதனை, தங்கச்சியை பிரிஞ்சு என் அப்பா பட்ட வேதனை, உங்க மகளை பிரிஞ்சு நீங்க பட வேணாத்த, உங்க பொண்ண உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். உன்ன தூக்கி அவன் காருக்குள்ள போட்ட உடனே உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் உன்னை காப்பாத்தணும்னு நாங்க பின்னாடியே ஓடியாரம்மா. நல்ல வேலை அண்ணே, நீங்க உடனே காரை விட்டு இறங்கிட்டீங்க, இல்லன்னா என்ன ஆயிருக்க? அண்ணன்தான் உங்களை தெய்வமா இருந்து காப்பாத்திருக்காரு. அவன் சாகலன்னு வருத்தப்படாதீங்க அண்ணே, அத்தக்காரி கொள்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே பொண்ணை மறுபடியும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது, அவன் தோத்துட்டான், நீ தோத்துட்டான். அவர் தோக்கல, நான் தான் தோத்துட்டேன். என் பொண்ணை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போறேன். ஹலோ ஹலோ மாப்ளே, அந்த மூணு பேர் என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, என்ன காப்பாத்துங்க மாப்ளே. இன்னும் நீங்க டிராமா பண்ணுதுலையா? அத உங்க பொண்ண ஒப்படைக்கிறேன்னு சொல்லட்டல்ல? ஐயோ இல்ல மாப்ளே, நான் நிஜமா நிஜமா சொல்றேன், என்ன நம்புங்க, அவங்க என்ன கொலை பாக்குறாங்க. ஹலோ 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 உனக்கு உங்க அண்ணனுக்குள்ள பகையை வச்சு இப்ப நாங்க உன்ன கொல்ல போறோம். அந்த பழி உங்க அண்ணன் மேல போட்டு அவனை எங்களை மாதிரியே கம்பி என்ன வைக்க போற முடியாது. நாங்க நினைச்சிருந்தா ஜெயில இருந்து வந்த மறு நிமிஷமே உங்க அண்ணனை கொடுக்க முடியும். அப்படி செஞ்சா அவன் அஞ்சே நிமிஷத்துல செத்துருவான். எங்களுக்கு தேவை அது இல்ல, எங்களை மாதிரியே தினம் தினம் அவன் சாவணும். அதுக்கு நீ சாவணும். அன்னைக்கு நடந்துச்சு, நீ என்ன நம்பல? நான் உன்ன நம்புறேன். என் தங்கச்சி கொலை பண்ண மாட்டா.
இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரது காடா, இவ்வளவு கஷ்டப்பட்டான். டேய் ஒண்ணு போய் கொடுத்துக்கடா. நல்லலமா வேகலமா மாத்து.
என்ன மாப்ள நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? அது வந்து எங்க அத்தை ரொம்ப வில் பவரானால அவங்க யார்ட்டி எதுக்காகவும் தோக்க கூடாது, அதனால தான் உங்களுக்கு முன்னாடி நான் கோலம் போட்டோம். என்ன கூட அவ்வளவுதானே? ஆமா, அடிங்கடா.